எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி இந்த கதையை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்கினாமணி சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இணைந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் ஒரு நொடியில் ஒரு ரணம், எல்லோ க்ளோ ஹோட்டல். அந்த ஹோட்டல் அப்படி ஒன்றும் பிரபலமானது கிடையாது, அதுக்காக ரொம்ப கம்மியும் இல்லை. மக்கள் ஆவரேஜா வந்துட்டு தங்கிட்டு போகக்கூடிய ஒரு ஹோட்டல் தான். கோயம்புத்தூர்ல முக்கியமான ஏரியாவில் கொஞ்சம் உள்பக்கமாக இருக்கக்கூடிய எல்லோ க்ளோ ஹோட்டல் அன்னைக்கு சாயங்காலம் 7 மணி அப்படிங்கும் பொழுது ரொம்ப பிரகாசமாக லைட்டுகளோட எரிஞ்சிட்ருக்குது. அங்கே ரிசப்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு கண்ணன். கண்ணன் பக்கத்தில் ஒரு பை, கையில் ஒரு குச்சி, அது கூட தன்னுடைய ஜோப்பில் ஒரு நார்மல் மொபைல், கண்ணில் ஒரு கண்ணாடி. கீழே குமிஞ்சு உட்காந்துட்டு இருந்தவர் 6:30 அந்த ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. யாராவது வரமாட்டாங்களா, என்னென்னு கேட்க மாட்டாங்களான்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஒவ்வொருத்தராக கிராஸ் பண்ணி போக போக அந்த காலடி சத்தங்கள் அவர் எதிர்பார்த்துட்ருக்காதான் என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னதுக்கப்புறமா மறுபடியும் அந்த இடத்துலேயே உட்காந்துக்குவார். 7 மணியை தாண்டி முள் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. தன்னோட பையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனை எடுத்து அதில் சதுரமாக இருக்கக்கூடியதில் மேல் பட்டின் அமத்த அது மணியை ஒப்பிக்குது. மணி 7:09. நேரம் ஆயிட்டே இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கும் பொழுது அப்படியே எந்திரிச்சு குச்சியை வச்சு தட்டிக்கிட்டே முன்னாடி நகர பார்க்குறாரு. அதே நேரத்தில் டக்குன்னு ஒரு கை வந்து அவரை பிடிக்க அவர் நின்று ஒரு நிமிஷம் யாருன்னு கேட்குறதுக்கு முன்னாடி அந்த கை பேச ஆரம்பிக்குது. அண்ணா என்னென்ன இங்கே உட்காந்துருக்குறீங்க? கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் கையை இறுக்கப்பட்டிக்கிட்டு, கலா நான் இங்கே வந்தது செல்வி பார்க்குறதுக்குப்பா. செல்வியா? என்னென்ன சொல்கிறீங்க? செல்வி 2 நாளாக ஹோட்டலுக்கு வரல. ஹோட்டலுக்கு வரலையா? ஆமாண்ணே. கேட்ட அடுத்த நிமிஷம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சு நெஞ்செல்லாம் ஒரு படபடப்பாகுது. 2 நாளாக வரலையா? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லைக்கலாம், நான் ஒரு கச்சேரி கல்யாணத்துக்கு கூப்பிட்ருந்தாங்க, அதனால 19ஆம் தேதி அன்னைக்கு காலையிலேயே நான் கல்யாண கச்சேரிக்கு போயிட்டேன். 19:20 மட்டும்தான் பேசியிருந்தாங்க. ஆனால் அங்கே வந்தவர் என்னை பார்த்து பரிதாபப்பட்டு அவர் கூடயே 21, 22 2 நாள் கூட்டிகிட்டு போயிட்டாரு. நான் ஃபோன் பண்ணினேன், ஆனால் செல்வி ஃபோன் எடுக்கலை. சரி, ஏதாவது வேலையாக இருப்பாளேன்னு விட்டுட்டேன். எங்கிட்டையும் ஃபோனில் பேசுகிறதுக்கு காசு தீந்து போச்சு. அது போடுறதுக்கு செல்வி மறக்க மாட்டா, ஏன்னு தெரியல. 2 நாளாக அவள் எங்கிட்ட பேசல, அதனால தான் வந்தேன். என்னென்ன சொல்கிறீங்க? 20ஆம் தேதி அன்னைக்கு நான் அவளை பார்த்ததுன்னு காலையில் டியூட்டி மாற்றி விடும் பொழுது என்னம்மா சொல்லுற? ஆமாண்ணே, 19 நீங்கள் ஊருக்கு போன விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். 19:20 அண்ணனுக்கு கல்யாண விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா? ஆனால் 19ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு அவள் இன்னைக்கு நைட் டியூட்டி பார்த்தானா? நைட் டியூட்டியா? அவள் எதுக்குமா பார்க்கணும்? வழக்கமாக உங்கள் ஹோட்டலில் நைட்டு ஆம்பளை தானே டியூட்டி பார்ப்பாங்க. ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறது சரிதான். நைட்டில் வழக்கமாக 2 ஜென்ஸ் மாற்றி பார்ப்பாங்க. ஒருத்தர் ஏற்கனவே வேலை விட்டு நின்றுட்டார், இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பார்த்துட்ருந்தார். அவருக்கு ஏதோ 19ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலமாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. வேலைக்கு லீவு சொல்லிட்டாங்க. திடீர்னு அன்றைக்கி நைட் ரிசப்ஷனில் யாராவது இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஓனர் அவளை வேலையில் இருக்க சொல்லியிருக்காருண்ணா. என்னையும் கேட்டாங்க, ஆனால் என்னால் இருக்க முடியாதுன்ட்டு நான் போயிட்டேண்ணா. அவள் நீங்களும் வீட்டில் இல்லை, வீட்டில் போய் என்ன பண்ணுறது, அதுக்கு இங்கே இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டான்ண்ணா. அப்படியாம்மா, இந்த விஷயம்லாம் அவள் எங்கிட்ட சொல்லலை. 19ஆம் தேதி அன்னைக்கு 9:00 அவட்ட பேசினேன், ஆனால் நைட்டு வேலை பார்க்குறேன்னு அவள் சொல்லாமல் விட்டுட்டா. ஆமாண்ணா, அவள் உங்ககிட்ட சொல்ல வேணும்னு தான் சொன்னான். ஆனால் 2 நாளாக அவள் லீவ் போட்டதுனால எனக்கு ஒரே படபடப்பாயிடுச்சுண்ணா, அதனால தான் நீங்கள் கேட்ட உடனே உண்மையை சொல்லிட்டேன். சரிம்மா, நான் இன்னும் வீட்டுக்கு போகலை, ஒருவேளை உடம்புகிது சரியில்லாமல் வீட்டில் இருப்பாளா என்னமோ. அண்ணே சொல்லுமா, ஃபோன் பண்ணி கூட பார்த்தேன், ஆனால் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணே. பார்க்கலாம்மா, என்னன்னு போய் வீட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு சொல்லுறேன். சரிண்ணே, எதுனாலும் சொல்லுங்கள், எனக்கு 2 நாளாக அவன் ஞாபகமாகவே இருக்குது. கவலைப்படாத கலா, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். தைரியம் சொன்னாலும் அவர்னால் அப்படி தைரியமாக அங்கேருந்து நகர முடியல. ஒரே தங்கச்சி, அம்மா அப்பா கிடையாது. சின்ன வயசுலேயே கண்ணை இழந்துட்டாரு கண்ணன். கண்ணன்னு பேர் வச்சதுனாலே என்னமோ கண்ணே இல்லாமல் போச்சுன்னு நிறைய பேர் கேலி பண்ணி சின்ன வயசுலேருந்து வறுமை மட்டுமே பார்த்து வளர்ந்தவங்க. அண்ணனுக்கு எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணியாவது கண்ணு கொண்டாந்துடும்னு செல்வினுடைய அடி மனசுக்குள்ள நிறைய நாள் எண்ணங்கள் இருந்திருக்குது. ஆனால் அதுக்கு 5% தான் வாய்ப்பு இருக்குன்னு எவ்வளவோ டாக்டர் சொல்லிட்டாங்க. அவளும் அண்ணனை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துட்டு இருக்கிறா.
படிப்பு ரெண்டு பேருமே பாதியில் நிறுத்தினவங்க. கண்ணன் இப்போ அடிக்கடி வெளியூர் கச்சேரிக்கு போகிறதுக்கான காரணம் பரிதாபத்தினால கிடைக்கக்கூடிய சம்பளம்னு கூட சொல்லலாம். காரணம், தங்கச்சிக்கு இப்போ 23 வயசு ஆகுது. எப்படியாவது ஒரு நல்லவங்க கையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம பொழப்ப நாம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கலான்னு ஒரு எண்ணத்தில் தான் மாங்கு மாங்குன்னு காசு சேர்த்துறாரு கண்ணன். அன்னைக்கு 19 அன்னைக்கு காலையில் போகும் பொழுது இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு அவர் நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். மனசுக்குள்ள செல்வி எங்கே போயிருப்பாங்கிற எண்ணத்தை விட செல்வி எப்போ வருவாங்கிற ஏக்கம் அதிகமாகவே இருக்குது. ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ நிற்க இறங்கினவர் தம் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அதில் தடவி தடவி ஆட்டோக்காரர் கேட்ட 130 ரூபாயை கொடுத்துட்டு திரும்பி வீட்டு படிக்கட்டுகளை ஒன்றொன்னா எண்ணி ஏறுறாரு. முதல்ல 4 ஸ்டெப்பு, அப்புறம் 3 படி ஏறினதுமே வீட்டு கதவனுடைய பூட்டை தட்டு பார்க்கும் பொழுது அந்த மனசுக்குள்ளே ஏற்பட்ட எண்ணம், தொட்டு பார்க்கும் பொழுது திறந்திருக்கணும், உள்ள செல்வி இருக்கணுங்கிற எண்ணம் தான். ஆனால் அவருடைய வேண்டுதலுக்கு அப்போ சக்தி இல்லையோ என்னமோ வீடு வெளியில் பூட்டப்பட்டிருக்குது. தாங்கிட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு சாவியை தேடி எடுத்து அந்த கதவை திறக்கிறாரு. திறந்துட்டு உள்ளே போய் தன்னால் என்னெல்லாம் தேடி பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் வீட்டில் தேடி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு கிடைச்ச பதில், 19ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 2 பேர் ஒட்டுக்க வழியில் வரும்பொழுது வீடு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. மெல்ல மெல்ல கனத்த இதயத்தோட அப்படியே நகர்ந்து நகர்ந்து வெளியில வந்து 8 வச்சு பக்கத்து வீட்டுக்கு போறாரு. அந்த காலனியில வரிசையா இருக்கக்கூடிய 4 வீடு, அதுல ஒரு வீட்டுல ஹவுஸ் ஓனர், மித்த 3 வீட்டுல குடியிருக்கிறாங்க. அதுல 3வது வீட்டுல இருக்கிறவங்க தான் செல்வியும் கண்ணனுமே. 4வது வீட்டுல இருக்கக்கூடிய ராணி நல்லா பேசுவாங்க, அதனால ராணி வீட்டுக்கு போய் முன்னாடி நின்று சத்தம் போடுறாரு. பாலு பாலு, ராணியினுடைய பையனுடைய பேரு பாலு. கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு வெளியில வராங்க ராணி. ஏ கண்ணா, எங்கே போனீங்க? 2 நாளாக ஆளையே காணா. நீயும் உன் தங்கச்சியுமே இங்கிருந்து போய் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நீ சொல்லிட்டு போயிருக்கணும்ல. இல்லைம்மா, 19, 20ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணத்துக்கு போனேன், 21, 22 அப்படியே கச்சேரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதனால தான் அப்படியே போயிட்டேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு எப்படியாவது பணத்தை சேர்க்கணும், நீயும் மாங்கு மாங்குன்னு வேலை செய்கிற. சரி, உன் கூடயே வந்தாலே அவள் எங்கே போனா? எதுனாலும் வந்து வந்து எட்டி பார்ப்பா, ஏதாவது குழம்பு கேட்பா. நீ இல்லையே, சரி நான் 19ஆம் தேதி அன்னைக்கு கொண்டு குழம்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன், வீடு பூட்டி இருந்துச்சு. சரி, வேலைன்னு விட்டுட்டேன். அடுத்த நாள் அதே மாதிரி, 2 நாள் அப்படியே இருக்கா? அவ்வளோ ஏதாவது விசேஷத்துக்கு போயிட்டாளா? உண்மை வெளியில் சொல்ல வேண்டாம், என்னதான் இருந்தாலும் அவள் ஒரு பொண்ணு, அதனால. ஆமாம்மா, அவள் ஃப்ரெண்டு கல்யாணமாம்மா, ஒரு வாரம் அவங்க வீட்டில் இருக்கிறேன்ட்டு போயிருக்கிறா. அதுதான் நான் உங்ககிட்ட, செல்வி ஊரில் இல்லை, நீங்கள் அவளை தேட வேணான்னு சொல்லி சொல்லலான்னு வந்தேன். அம்மா அப்பா இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்தீங்க, 2 பேரும் உங்கள் உழைப்பினால் முன்னேறிக்கிட்டு வரீங்க. படிப்பு இல்லைன்னா என்ன, 2 பேரும் மேலே வந்துடலாங்கள நம்பிக்கையில் இருக்கிறீங்க. நானும் என் பொண்ணு மாதிரி தான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் 2-3 நாள் அவளை காணோன்னு ஒரே படபடப்பாயிடுச்சு. அம்மா, பாலு இருக்காரா? பாலு கடைவீதி வரைக்கும் போயிருக்கிறானே, பாலுக்கிட்ட சொல்லி என்னோட ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமா? அவ்வளோதானே, பாலு வரட்டு, நான் சொல்லிடுறேன். மறக்க மாட்டேன், நீ கவலைப்படாத. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பாலு உள்ள வர விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா பாலு கண்ணனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறாரு. இதுக்கப்புறமா எங்க ஃபோன் பண்ணி யாரை கேட்கறதுன்னு தெரியல. ரீசார்ஜ் பண்ற வரைக்கும் மனசுக்குள்ள இருந்த நம்பிக்கை யாருக்கு ஃபோன் பண்றதுங்கிற கேள்விக்குறியோட சுக்குநூறா உடஞ்சு கிடக்குது. வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய சேர்ல உட்கார்ந்தவரு அழுக ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து பிரியாம இருந்தவ இப்ப எங்க போயிருப்பா, என்னன்னு தேடுவேன். இந்த கடவுள் எத்தனையோ குறைகளை வச்சிருந்தவர் கண்ணை மட்டும் விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், அதையும் பறித்து நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் என் தங்கச்சி காண முடியாமல் நான் இப்போ என்ன பண்ணுவேன், எங்கே போய் தேடுவேன், ஒருத்தருடைய உதவி இல்லாமல் வாழ முடியுமா என்னால் நினச்சிக்கிட்டு நெஞ்செல்லாம் வெந்து போய் அழுக ஆரம்பிக்கிறாரு. நினைப்பு ஃபுல்லாம் செல்வி மேலே இருக்குது. செல்வி எங்கே தான் போயிருப்பா, அப்படி சொல்லாமல் அவள் போக மாட்டாளேன்னு என்னென்னமோ எண்ணங்கள் அவர் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. 23:11 காலையில் போலீஸ் அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட மூஞ்சில் ஆசிட் ஊற்ற போயிருந்திருப்பேன், உன்னை எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க அந்த பையன் அந்த போலீஸை தட்டி விடுறான்னு. என்ன சார், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குறீங்க, ஊற்றுண்ணா, ஊற்று தானே போனேன், உனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ இங்கேயே இரு,
இன்ஸ்பெக்டர் வருவார், அவர்கிட்ட நாலு வாங்கினீனா போலீஸ் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிடும் உனக்கு. கையில் இருக்கக்கூடிய லத்தியை அங்கே வச்சுட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம் அந்த பக்கமாக வராரு. தான் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கர்ச்சீஃபை எடுத்து மூஞ்சி கையெல்லாம் தொடச்சிட்டு அங்கே வரவே டேபிளில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கண்ணனை பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது கண்ணனுக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவர் பக்கத்தில் வந்து, தம்பி தம்பி எந்திரிச்சு நின்னவர் குச்சியோட கையை சேர்த்து வணக்க சொல்கிறாரு. ஐயா வணக்கங்க. தம்பி யார் நீங்கள், ஏன் இங்கே உட்காந்துட்டுருக்குறீங்க? ஐயா நான், என் பேர் கண்ணனுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். ரைட்டர் இங்கே உட்கார சொன்னார், அதனால உட்காந்துட்டுருக்குறேன். திரும்பி பார்க்க ரைட்டர் ரொம்ப பொறுமையாக வடையை சாப்பிட்டு டீ குடிச்சிட்ருக்கிறாரு. என்னையே இதெல்லாம் ஐயா, காலைல 6 மணிக்கு வந்துட்டாருங்க, இன்ஸ்பெக்டர் தான் பாப்பன்னு உட்காந்துருப்பாரு. கம்ப்ளைண்ட்டை சொல்லுங்கன்னா எழுதலான்னு கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாரு. இல்லைங்க ஐயா, நான் கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டேன், அவர் தான் இன்ஸ்பெக்டர் வரட்டுன்னு உட்கார வச்சுட்டாரு. என்னையா இதெல்லாம், இங்கே வாருங்க, நீங்கள் அவர் பேச்சை நம்பாதீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, வந்தலேருந்து அதே இடத்துல தான் உட்காந்துட்ருக்குறாரு. கம்ப்ளைண்ட் என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. முறைச்சவர் திரும்பி, சொல்லுங்கள் தம்பி என்ன கம்ப்ளைண்ட்டு? தங்கச்சியும் தானும் 19ஆம் தேதி அன்னைக்கு காலைல வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து நேற்று நைட் நடந்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்திட்ட சொல்லி முடிச்சிடுறாரு கண்ணன். இதெல்லாத்தையும் நம்ம ஒரு ரிட்டன் ஃபார்மில் எழுதணும். முதல்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா தான் ஸ்டெப் எடுக்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வந்துடுவார், அவர்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம் சரியா? ரைட்டர் கிட்ட போன ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம் அவர் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, அதெல்லாம் முழுசாக தெரியாதுங்க. அவர் சொல்லுவார், நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதுங்க, ஒரு எஃப்ஐஆர் போட இன்ஸ்பெக்டர் வந்துடுவார். அவர் வந்ததுக்கப்புறமா கேஸ் எடுத்தாகணும். உங்களுடைய வசதிக்கெல்லாம் நாம் எதுவும் பண்ண முடியாது. ஐயா இந்த நாட்டில் 1008 மிஸ்ஸிங் கேஸ் இருக்குது, காணாமல் போயிருக்கிறது ஒரு பொட்டை புள்ள. அந்த புள்ள லவ் பண்ணியிருந்துருக்கலாம், அது இல்லாமல் கண்ணு தெரியாத அண்ணனை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் அது சமாளிக்கும்? யோ உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? எல்லாரும் உன்ன மாதிரியே நினச்சிட்ருப்பியா? இதே மாதிரி நீ இருந்திருந்து உன் தங்கச்சியோ உன் பொண்ணோ பண்ணியிருந்தா நீ அப்படி தான் நினைப்பியா? இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. எப்படி உன்னை பற்றி பேசுனா அது தப்பு, இதே நீ மற்றவங்களை பற்றி பேசுனா நியாயம் அப்படி தானே? மிஸ்ஸிங் ஆனது பொண்ணோ பையனோ அது என்ன காரணமோ அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய வேலை. சம்பளம் வாங்கும் போது மட்டும் குழுகுலுன்னு இருக்குல்ல, கம்ப்ளைண்ட் எடியா? இல்லை இன்ஸ்பெக்டர் வந்தார், ஏற்கனவே உன் மேலே நிறையா பெட்டி கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உன் மேலே எஃப்ஐஆர் போட வேண்டியெல்லாம் வந்துடப்போகுது. சரிங்க எடுக்கிறேன். ரைட்டர் எடுக்க ஆரம்பிக்க ஹெட் கான்ஸ்டபிள் வெளியில் போய் தன்னோட வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. ரைட்டர்கிட்ட 4-5 திட்டு வாங்கிட்டு கண்ணன் எல்லா விஷயத்தையும் சொல்ல அதை டைப் பண்ணி கையில் கொடுக்கப்படுது. கையில் வாங்கின உடனே அதை மடித்து டேபிளில் உட்காந்துக்கிறாரு. 12:00, 1:00, 2:00 போயிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அங்கே வந்த இன்னொரு கான்ஸ்டபிள், ஏப்பா காலையில் இருந்து இங்கே உட்காந்துட்டுருக்கிறையே, உனக்கு பசிக்கலையா? டீ காப்பி கூட குடிக்க தோணலையா? இல்லை பாத்ரூம் கூடவும் உனக்கு வரல? ஐயா கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டேங்க, நான் இன்ஸ்பெக்டர் ஐயாட்டில் கொடுத்துட்டு போகணும்னு உட்காந்துருக்குறேன், அவர் எப்போங்க வருவார்? இங்கே பாருப்பா, இங்கே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனு, எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் இன்றைக்கி வந்தாலும்தான் வருவார், நீ கிளம்புப்பா. இல்லைங்க ஐயா, அந்த கம்ப்ளைண்ட்டை இன்ஸ்பெக்டரை கொடுத்துட்டு. ஸோ தம்பி வெளிப்படையாகவே சொல்லறேன், இன்ஸ்பெக்டர் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே எங்கேயாவது வேறு வழியாக போயிடுவார்ப்பா. அவருக்கு 1008 கேஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவர் அவருடைய பொழப்பை பார்க்க போவார்ல. நீ கம்ப்ளைண்ட்டை கொடு, அவர் வந்தோன்னு நான் கொடுத்துட்றேன். இல்லைங்க நான் கொடுத்துக்கிட்டே போகிறேன், சொன்னால் கேட்க மாட்டேன், கம்ப்ளைண்ட்டை கொடு. கம்ப்ளைண்ட்டை வலுக்கட்டாயமாக வாங்கி அவர் டேபிளில் வைக்கவே அங்கிருந்து வேறு வழி இல்லாமல் நகர்ந்து ஒரு 15 நிமிஷத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்துடுறாரு கண்ணன். இருக்கக்கூடிய ஒரு ஹோப் இது மட்டும்தான். இந்த நம்பிக்கைக்குமே இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அழுகிற தவிர வேறு என்ன வழி? கர்ச்சீப்பை எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டு தன்னுடைய குச்சியை எடுத்துக்கிட்டு அப்படியே மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் வரலான்னு நகர்ந்து வந்துட்டுருக்கிற நேரத்தில் அவருடைய செல்ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. ஃபோனை எடுத்து காதில் வச்சு அந்த குரல் தன்னுடைய தங்கச்சி தான் இருக்காதாங்கிற ஒரு ஏக்கத்தில் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஹலோ அண்ணா. அண்ணா வந்த வார்த்தை என்னமோ அண்ணா தான், குரல் செல்வி இது கிடையாது. வாணி அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? வாணி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சுண்ணா ஏன் அழுகிறீங்க? அண்ணா அழுகாதீங்க, செல்வி எங்கண்ணா? நானும் 4 நாள் அவளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், அவள் ஃபோனே எடுக்கல. உங்கள் ஃபோனு இவ்வளோ நாள் சுவிட்ச் ஆஃபாக இருந்துச்சு, காலையிலேருந்து கூப்பிட்டே இருக்கிற, நீங்களும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னென்ன ஆச்சு? 2 நிமிஷம் அழுதவர் வாணினால் ஆஸ்வாசப்படுத்தினதுக்கப்புறமா, வாணி செல்வி காணா வாணி, என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் வாணி,
பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு நானும் அவளும் தான் ஒட்டுக்கா வீட்டிலேருந்து வெளியில் வந்தோம். அவள் நைட்டு டியூட்டி பார்த்துருப்பாளாட்டிருக்குது. அதுக்கப்புறமா எங்கே போனான்னு தெரியல. ஹோட்டலில் போய் கேட்டேன். கூட வேலை செய்கிற பொண்ணு கலா எங்கே போனான்னு தெரியலனான்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தா பக்கத்து வீட்டு ராணி அக்காவும் என்னையே கேட்குறாங்க செல்வி எங்கேன்னு. செல்வி எங்கே போனான்னு தெரியல வாணி. அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். எந்த போலீஸ் ஸ்டேஷனு? எங்கள் ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நகர்ந்து நகர்ந்து ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்றாரு கண்ணன். கண்ணன் உட்கார்ந்த நேரமோ என்னமோ அங்கே அதே கான்ஸ்டபிள் வந்து, என்னப்பா இன்னும் உட்காந்துட்டுருக்குற? இல்லைங்க, தங்கச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இங்கே வரேன்னாங்க, அதனால தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். தங்கச்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? அது வந்து மட்டும் என்ன பண்ண போகிறாங்களாமா? இன்ஸ்பெக்டர் வந்தால் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நீ போ, நான் கொடுத்துக்கிறேன். எத்தனை கேஸ் தான் டெய்லியும் பார்க்கறது? போலீஸ் ஸ்டேஷனும் சந்தை கடையா கூட்டம் கூடிக்கிட்டு. நீ கிளம்புப்பா. இல்லைங்க, நீ என்னமோ பண்ணு. ஸ்டேஷனுக்கு வெளில ரெண்டு கடை இருக்குது, அங்கே போய் கோரு உட்கோரு. ஆனால் இங்கே உட்காராத, இன்ஸ்பெக்டர் வந்தானா நான் சொல்லிக்கிறேன். பத்தாவது வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் போட்டு கண்டபடி பேசுவார். கிளம்புப்பா. மரத்துக்கடியில் ஒரு நிமிஷம் கூட உட்கார விடாமல் அவரை அங்கிருந்து தாட்டி விடுறாங்க. அவரும் நகர்ந்து நகர்ந்து வெளியில் வந்து நிற்கிறாரு. எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால் அங்கே மரத்துக்கடியில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே நின்றுட்டுருக்கிறாரு. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்கூட்டி ஒன்று வந்து பக்கத்தில் நிற்கவே அது கண்டிப்பாக வாணிதான் புரிஞ்சுக்கிட்டு, வாணி ஸ்கூட்டிலேருந்து வேகமாக இறங்குற வாணி. அண்ணா ஏன் இங்கே நிற்கிறீங்க? உள்ளே கான்ஸ்டபிள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னார். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, அங்கே நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தேன். என்னென்ன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தால் வெளியில் தாட்டி விட்ருவாங்க. என்ன பண்ணீங்க? கொடுத்துட்டீங்க கம்ப்ளைண்ட்டை? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே கண்ணீரோடு சொல்லி முடிக்கிறாரு கண்ணன். கோவப்பட்ட வாணி, வாங்கினேன் என்னன்னு போய் கேட்கலாம். கரெக்டாக அதே கான்ஸ்டபிள் டீ வாங்கிட்டு உள்ளே வர, என்னையா என்னம்மா நீ இந்தால் கூட நின்றுட்டுருக்குற? நீ அந்த பேனாமனை பத்திரிகை நிபுணர் வாணி தானே? நல்லா தெரியுதா சார்? உன்ன தெரியாமையா? உன் கூட ஒரு 2-3 பேர் சுற்றுவாங்களே, அசோக்கு, கார்த்திக்கு, அப்புறம் அந்த பிள்ளை பேர் என்னது, பிரியா, அவங்களாம் நீ மட்டும் தனியாக இருக்கிற? அதெல்லாம் அஃபிஷியல், இது பர்சனல். என்ன கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு இவ்வளோ சலிச்சுக்கிறீங்க? காணாமல் போன மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்க வந்ததுக்கு ரொம்ப அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறீங்க. இங்கே பாருமா, இது பர்சனலாக தானே வந்தேன். பேனாமனை பத்திரிகையிலேருந்து வந்த மாதிரி ரொம்ப டாப்பாக பேசிகிட்டு இருக்கிற காணாமல் போன பொண்ணோட ஃப்ரெண்டு நீ தானா? சார் நீங்கள் பேசுகிறது சரியில்லை சார், நாங்கள் இன்ஸ்பெக்டர் பார்த்துக்குறோம். இன்ஸ்பெக்டர் வர லேட் ஆகுமா? அந்த அளவு சொல்கிறதே ஒன்று தான், கம்ப்ளைண்ட்டை அவர் டேபிளில் வச்சாச்சு, நாளைக்கு வாங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இன்ஸ்பெக்டருடைய ஜீப்பு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வர இன்ஸ்பெக்டர் ஜீப்பை பார்த்து கான்ஸ்டபிள், ஏம்மா இன்ஸ்பெக்டர் வராருமா? அங்கே ஓரமாக நில்லுங்கம்மா. எதுக்கு சார் நாங்கள் ஓரமாக நிற்கணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே வந்தோம், நாங்கள் இன்ஸ்பெக்டர் பார்த்துக்குறோம். ஏம்மா கம்ப்ளைண்ட்டை டேபிளில் வச்சாச்சுமா? நீ கிளம்பு, நாளைக்கு வா. எதுக்காக விரட்டுறீங்க? என்னன்னாலும் பரவாயில்ல, இன்ஸ்பெக்டர் நேராக பார்த்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் போவோம் சொல்லிட்டு வாணி கண்ணனுடைய கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போக, அதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் சிவம் ஜீப்பில் இருந்து இறங்கி ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. கான்ஸ்டபிள் பின்னாடி பரபரப்பாக போக வாணி கண்ணனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் சிவத்தை நோக்கி வேகமாக உள்ளே போகிறா. 17 மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு செல்வி கை கழுவிட்டு ரிசப்ஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. அவங்களுடைய சீட்டுக்கு வந்தவங்க பக்கத்தில் கொண்டுட்டுருக்கக்கூடிய கலாவை பார்த்து, கலா நான் சாப்பிட்டேன், நீ போய் சாப்பிட்டு வாப்போ. ஆ சரி செல்வி. செல்வி சொன்ன அடுத்த நிமிஷம் கலாவும் எழுந்திரிச்சு சாப்பிட போகிறாங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கிளம்பிச்சு அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. நல்லா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு பழைய கால ஹீரோ மாதிரி கையில் ஒரு பேக்கோட அங்கே வந்து நிற்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்கள் சார். ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்கக்கூடிய செல்வி அவரை பார்த்து கேட்க, மேடம் எனக்கு ஒரு ரூம் வேணும். சார் கண்டிப்பாக சார், ரூம் புக் பண்ணிக்கிறீங்களா இப்போவே? ஆமாம் மேடம், நான் இப்போவே இங்கே ஸ்டே பண்ணணும், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே சார், ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூம் மட்டும்தான் இருக்குது. போதும் மேடம், சிங்கிள் பெட்ரூம் மட்டும் போதும். ரிஜிஸ்டரை எடுத்து அதில் பேர் அட்ரெஸ்ஸு எல்லாமே கேட்டு ஆதார் கார்டை வாங்கி பார்த்துட்டு ஃபோன் நம்பர்லாம் எழுதி கையெழுத்து வாங்கினதுக்கப்புறமா பின்னாடி திரும்பி ரூம் நம்பர் 156 கீ எடுத்து கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிறதுக்கு முன்னாடி அவர், இல்லை மேடம் 216 ஒரு ரூம் இருக்கும் பாருங்கள். 216 திரும்பி பார்க்க 216 சாவி தொங்கிட்டுருக்குது. இருக்குது சார், அந்த ரூம் கொடுங்க. ஏன்னா வழக்கமான இந்த ஹோட்டலுக்கு வந்தனா அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். ஆனால் திடீர்னு செல்வியோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம்,
216. இவ வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 10 மாசம் ஆகுது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆள் அந்த 216க்கு எப்போ வந்தாருன்னு அவளுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. வரக்கூடிய 4-5 பேரில் எப்படி மறந்துருப்போன்னு ஒரு பக்கம் யோசிக்க கை தானா 216 சாவி எடுத்து அவர் கையில் கொடுக்குது. கொடுத்ததுக்கு அப்புறமா அதை அவள் சுத்தமாக மறந்துடுறா. அதுக்கப்புறம் 2-3 பேர் வர இப்படியே நேரம் கழியுது. அதே அன்னைக்கு சாயங்காலம் 6:30 அப்படிங்கும் பொழுது வேக வேகமாக பையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க செல்வியும் கலாவும். அவங்க கூட நைட்டுக்கு ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய மோகன் அப்படிங்கிற பையன் வந்துடவே இவங்க ரெண்டு பேரும் வேகமாக கிளம்புறாங்க. மோகன் பேகை வைக்க கலா மோகனை பார்த்து, ஏன்டா டெய்லி இப்படியே பண்ணுற, ஏக்கா மணியை பாரு 7 போகுது, எங்களுக்கு தான் 5:30 டியூட்டி முடியுதில்ல, நீ வந்து எங்களை விடணும்ல. சாரிக்கா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. ஆமாம் இப்படியே சொல்லு. ஏய் விடுடி அவனை ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற. கலாக்கா நீ செல்விக்கா மாதிரி கிடையாது, நீ ரொம்ப மோசம். சரி பார்த்துக்கோ நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு அவங்க கரெக்டாக வரும் பொழுது கரெக்டாக அங்கே இன்னொருத்தர் வந்து அதே 216 அப்படிங்கிற பேரை கேட்குறாரு. அது அப்போதைக்கு செல்வியோட காதல் விழுந்துச்சே தவிர அதை பெருமளவில் கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறாங்க. 18 காலையில் 11:00 அப்படிங்கும் பொழுது கலாவும் செல்வியுமே ஆளுக்கு ஒரு டீயை கையில் வச்சுக்கிட்டு ரிசப்ஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. செல்வி, இந்த ஹோட்டலை நம்ம ஓனர் வேற ஒருத்தருக்கு விற்க போகிறாரு, அது உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். யாரும் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனாமா, அவரே இந்த ஹோட்டலை வாங்குறாருன்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கும் தெரியல. ஓடாத இந்த ஹோட்டல் மேலே அவருக்கு என்ன பெரிய ஒரு ஆசைன்னு. சரி அப்படி ஒருவேளை வாங்கிட்டா காலையில் ரிசப்ஷனில் எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு ரெண்டு பேர்னு நம்ம ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரை வேலையை விட்டு நிற்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏய் அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லடி கொஞ்சம் மனசாட்சியோடு யோசிச்சு பார்க்கணும். அப்பப்போ வரக்கூடிய ஆட்கள் இருக்கிற இந்த ஹோட்டலுக்கு நீயும் நானும் ரெண்டு ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறது எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. வரக்கூடியவர் வேற பெரிய பிஸ்னஸ் மேனாமா, அவருக்கு தெரியாதா இருக்க போகுது. அப்படியே சொன்னாலும் கலா, நான் ஒரு நாள் நீ ஒரு நாள் பார்த்துக்கிறேன், 15 சம்பளத்தை மட்டும் கொடுங்கன்னு கேட்டு பார்ப்போம். நல்ல ஐடியாவாக இருக்கே. சரி அப்புறம் அண்ணன் ஊருக்கு போகிறாங்கடி 19 அன்னைக்கு. ஆமாம்ல அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தே இல்லை. நைட் எப்படி இருப்ப? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்தில் ராணியக்கா இருக்காங்க, ராணியக்கா பையன் இருக்கான், அந்த அண்ணன் இருக்காங்க, அவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன். நைட் வந்து ராணியக்கா கூட பக்கத்தில் படுத்துக்குவாங்க. அப்போ அண்ணன் நாளை காலைல கிளம்புறாங்க அப்படி தானே? ஆமாண்டி நாளை காலைல கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அங்கே அந்த ஹோட்டலில் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்க வேலை செய்கிற ஒரு பையன் வேகமாக கவர் எடுத்துக்கிட்டு ஓடுறான். அவன் போகிறத பார்த்த கலா, ஏய் ராம் பக்கத்தில் வந்தவன், என்னக்கா என்னடா காலேருந்து ரொம்ப சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த ஏக்கா கடுப்பாக்குற, நீ ஏண்டா என்னாச்சு ரூமில் ஏதாவது ஒன்று எதாவது திட்டினாங்களா? இல்லைக்கா, இந்த ஒரு ஆள் சும்மா நொய்யு நொயின்னு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா நிமிஷத்துக்கு நிமிஷம் அனுப்புகிறாங்கக்கா. காலையில் டிஃபன் கேட்டாங்கன்னு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன், போயிட்டு வந்து 10 போய் காஃபி வாங்கிட்டுவான்னு சொல்கிறாங்க, போயிட்டு வந்து 2 சிகரெட் வாங்கிட்டுவான்னு அனுப்புகிறாங்க. காலெலாம் வலிக்கவே தெரியுமா? யாருடா அது? இந்த ரூம் நம்பர் 216 இருக்கிறவங்க தான். இருக்கிறவங்களா? டக்குன்னு செல்வி, என்ன இருக்கிறவங்கங்கிற, அங்கே ஒருத்தர் தானே இருக்காரு. இல்லைக்கா நேற்று நைட்டே 2 வந்துட்டாங்க. அது சிங்கிள் பெட்ரூம் ரூமில் ஒருத்தர் மட்டும்தானே புக் பண்ணார். அதை தாக்கா நான் கேட்டேன், என்னை முறைக்கிறாங்க. 3 இருக்காங்க. 3 நைட்டு ஸ்டே பண்ணாங்களா? ஆமாக்கா நேற்று ஈவினிங்லேருந்து அங்கே தான் இருக்கிறாங்க. சரி கேட்டாங்க நிறைய பொருள் லிஸ்ட்டு கொடுத்து, அதெல்லாம் நான் கொண்டே கொடுக்குறேன், இல்லைன்னா அதுக்கு ஒருக்கா திட்டுவாங்க, பேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் புலம்பிக்கிட்டே படி ஏறி போக செல்வி அப்படியே யோசனையாக உட்கார்றா. கலா மட்டும் அப்படியே ஒரு விதமான வித்தியாசம் இல்லாமல் ஜாலியாக பாட்டு பாடிட்டுருக்குறா. செல்வியோட மூஞ்சியை பார்த்துட்டு, என்னாச்சுடி சிங்கிள் பெட்ரூம்னு ரூம் போட்டுட்டு எதுக்காக இத்தனை பேர் இருக்கணும்? ஏய் விடுடி இதெல்லாம் சாதாரணமான விஷயம், சும்மா 1-2 தங்குறவங்க வெறும் 2,000 போட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போகாமல் அதுக்குன்னு என்ன 10,000 கொடுத்துட்டா இருப்பாங்க? அப்படி இல்லைடி, ரூல்ஸ் பிரகாரம் சிங்கிள் பெட்ரூம் ரூமில் ஒருத்தர் இருக்கணும், இல்லையா மிஞ்சி மிஞ்சி போனால் கப்பலாக வந்தாங்கன்னா 2 இருக்கணும். ஃபேமிலினா கூட ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கலாம். இவங்களும் தனித்தனியாக வந்திருக்காங்க, அதுவும் என்ன பர்பஸ்ன்னு தெரியல. ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஓனருக்கு என்ன பதில் சொல்லுவோம்? ஏய் நீ அந்தளவுக்குலாம் ஒன்றும் டீப்பாக போகணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் ஆகாது, நீ பாட்டுக்கு சும்மாயிரு. இல்லைடி மனசுக்கு ஏதோ ஒரு உறுத்தலாக இருக்குது. அப்பா நீ இப்படியே பேசிட்டு, அவ்வளவுதான் புதுசாக வரக்கூடிய ஓனரு முதல்ல உனக்கு தான் இந்த ஹோட்டலை எழுதி வச்சுட்டு போக போகிறாரு நான் நினைக்கிறேன்.
சும்மா இருடி. ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு விட்டுறாங்க. 18ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 4 மணி இருக்கும் பொழுது மேலே இருந்து அந்த டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்ட நவீன் அப்படிங்கிற ஆள் கீழே இறங்கி வராரு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவர், ரூம் 2 நாள் போட்டிருக்கிறாரு. ஆனால் ரூமில் 4 பேர் வந்துட்டு போகிறாங்கிற மனக்குழப்பம் எல்லாம் இருக்கக்கூடிய செல்வி இதை பற்றி கேட்டலான்னு முடிவெடுக்கிறார். அவர் கீழே வந்து வெளியில் போகிறத பார்த்த செல்வி, எக்ஸ்கியூஸ் மீ சார், முத வாட்டி காது கேட்காமல் போகிறவர் திரும்பி மறுபடியும், எக்ஸ்கியூஸ் மீ சார், திரும்பி வந்தவர், சொல்லுங்கம்மா என்ன விஷயம் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. உங்கள் ரூமில் நிறைய பேர் இருக்கிறதா பையன் சொன்னான். அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. மூஞ்சில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிரிப்பையும் வலிச்சு எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் கோவத்தை கலந்து செல்வியை பார்த்துட்ருக்காரு. சார், அது தப்பு சார், நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் ஒரு ஆளுக்கு தான் எடுத்திருக்கீங்க. அப்படி இல்லைனாலும் ரெண்டு பேர் தான் தங்கணும். கப்புள்ஸாக ஃபேமிலியாக வந்து ஒரு குழந்தை இருந்தால் கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மேலே தங்குறதே தப்பு சார். இதில் 4 பேர் அப்படிங்கிறது ஓனருக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாக போயிடும். புரிஞ்சுக்குங்க சார். எதுவுமே பேசாமல் செல்வியை முறைக்க ஆரம்பிக்கிறாரு. கண்களில் முகத்தில் வரக்கூடிய கோபம் செல்வினால் புரிஞ்சுக்க முடியுது. சார், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உன் பேர் என்ன சார்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். செல்வி சார். எதுக்காக இங்கே வந்திருக்க? நான் தான் சார் இங்கே ரிசப்ஷனிஸ்ட்டு. மாத சம்பளம் எவ்வளோ சார்? மாத சம்பளம் எவ்வளோ சார்? இத்தனை வாட்டி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேயா? மாத சம்பளம் எவ்வளோ அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி என்னாலையும் இதுக்கெலாம் பதில் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனாலும் நான் பார்த்துக்குவேன். உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்ருக்கணும் சார். நீங்கள் பண்ணுறது கையெடுத்து அமைதியாருன்னு சொன்னவர் எதுவுமே சொல்லாமல் கோவமாக அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு. பின்னாடியே வந்த கலா, ஏ என்னடி இல்லடி, எதுக்கு 4 பேர் தங்கினீங்கன்னு கேட்டால் முறைச்சிட்டு போகிறாரு. உனக்கு எதுக்கு என் தேவையில்லாத வேலை? அந்தாலும் இன்னும் 2 நாள் 3 நாள் இங்கேருந்து கிளம்பிடுவான். உனக்கு எதுக்கு என் தேவையில்லாத வேலை? அந்தாலும் பெரிய ஆளடி. பெரிய ஆளா? பெரிய ஆளாக இருந்தால் என்ன? ஏய், இந்த லோக்கல் சேனல் எல்லாம் வலது பக்கத்தில் ஒரு பொட்டை பிள்ளையுமே இடது பக்கத்தில் ஒரு ஆம்பளை பையனும் நிற்க வச்சுக்கிட்டு நிறையா செங்கலாக கட்டி வச்சிருக்கக்கூடிய இடத்த வச்சுக்கிட்டு பேசுன்னு பேசுவாங்கல்ல, அதில் ஒரு ஆள் இவன். நான் டெய்லி நைட்டு சாப்பிடும் பொழுது இந்த ஆள் சேனலில் பார்ப்பேன். டிவியில் விளம்பரம் போட்டாங்க, வந்துடுவான். வாங்கள் நம்மளுடைய ரியல் எஸ்டேட்டை பார்க்கலாம், வாங்கள் நம்மளுடைய நிலத்தை பார்க்கலாம். இதோ கோயம்புத்தூருக்கு மிக அருகில் 200 கிலோமீட்டர்னு பேச ஆரம்பிப்பான் பாரு. சொல்லிட்டு கலா சிரிக்க, அந்த இடத்துல செல்விக்கு எந்த விதமான சிரிப்பும் வரல. என்னடியாச்சு? இல்லடி, இதெல்லாம் தப்பா தெரியல. ஐயோ எம்மா, நியாய நேர்மை விட்டுட்டு உன் வேலையை பாரு. எனக்கு ஏதோ இவங்க பெரிய தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது. அவன் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவன், சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கிறவன், அதனால் அவனை பார்க்கறக்கு பெரிய ஆட்கள் வந்துட்டு போகிறாங்க. வந்தால் பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்கிறங்கிறது விடுடி, அப்புறம் பார்த்துக்குவோம். செல்விக்கு அது மனசு ஒத்து வரல. இப்போது அதே அன்னைக்கு 18ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 7 மணி கோவமாக இருக்கிறா கலா. கலா எப்போ மோகன் வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. மோகன் அன்னைக்குன்னு பார்த்து 7:30 வர வந்த உடனே கலா கத்துறதுக்கு முன்னாடி செல்வி பேச ஆரம்பிக்கிறா. என்ன, ஏன் இவ்வளோ லேட்டு? என்ன செல்விக்கா, என்ன செல்விக்கா கலாக்கான்னு ஐசிச்சுக்கிட்டு இருக்கிற. நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல, எங்கள் அண்ணன் நாளைக்கு ஊருக்கு போகுது, நான் தான் இப்போ இதுக்குள்ள ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். நீ பாட்டு கொஞ்சம் இஷ்டத்துக்கு 7:30 வந்துட்டுருக்குற. இனிமேல் நீ லேட்டாக வந்தால் நான் ஓனர்கிட்ட சொல்லிக்குவேன். நாளையிலிருந்து 5:30 நாங்கள் கிளம்பணும், நீ வந்தே ஆகணும். சொல்லிட்டு எந்த பதிலும் எதிர்பார்க்காம வேகமாக பேக் எடுத்துக்கிட்டு கலா வா போலா கூப்பிட்டுட்டு அவள் வரா. ஏண்டி என்னாச்சு? இல்லை டெய்லி லேட்டாக வரான்ல. சரி விடு. அவன் போய் ரிசப்ஷனில் நிற்க கரெக்டாக கலாவும் செல்வியும் கிராஸ் பண்ணி வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி வெட்டிக்கிட்டு நல்லா பெரிய தொப்பை வச்சுக்கிட்டு கையில் கோல்டன் கலரில் ஒரு வாட்ச் கட்டிட்டு தலைமுடியெல்லாம் கலைஞ்சு போய் சட்டை பட்டன் 2 போடாமல் இன்னொரு கையில் ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் போகிறாரு. ஆனால் அந்த ஆள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறாரா என்னமோன்னு அவர் மேலேயே செல்விக்கு கவனம் போகுது. போன ஒரு ரிசப்ஷன்கிட்ட போய், தம்பி 216 ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே கூட அந்த ஆள் பேர் என்ன? நவீன். அந்த ஆள் தங்கியிருக்கான்ல, அந்த ரூம் எங்கே இருக்குது? சார் மேலே போனீங்கன்னா 2nd floorல் அந்த லாஸ்டில் இருக்கு சார், அந்த மூளைக்கோட்லையா? வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம் சார். ஆ சரி சரி. செல்வி திரும்பலான்னு திரும்பும் பொழுது கலா உடனே, என்னடி அந்த ஆள் 216 தாண்டி போகிறான், ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க, இந்த ஆள் பார்த்தா முரடமாக இருக்காரு, இவர் எதுக்காக அந்த ரூமுக்கு போகணும், ஏதாவது பிஸ்னஸ் விஷயமா இருக்கும்.
எனக்கு ஏதோ இது மனசுக்கு சரிப்பட்டு வரலடி, நீ முதல்ல வா, அண்ணனுக்கு போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கணும்ல சொல்லிட்டு கலா தரத்தரன்னு செல்வி இழுத்துட்டு போயிடுறா. இன்ஸ்பெக்டர் நின்றுட்டு இருக்க அதற்கு ரைட் சைடு ஹெட் கான்ஸ்டபிள், லெஃப்ட் சைடு இன்னொரு கான்ஸ்டபிள், ஆப்போசிட்ல கண்ணனுமே வாணி நின்றுட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சிவம் தான் கையில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்டை கம்ப்ளீட்டாக வாசிச்சு பார்க்குறாரு. வாசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வாணியை பார்த்து, ஸோ இவர் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா கான்ஸ்டபிள் இங்கிருந்து அவரை துரத்திருக்காரு அப்படித்தானே? ஆமாம் சார். கான்ஸ்டபிளை பார்த்தவர், என்னங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தானே வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஒன்றும் அடிதடியெலாம் நடத்தலையில்ல சார்? இல்லை சார், நீங்கள் வரதுக்கு நான் வரதுக்கு லேட் ஆகணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னா? இல்லை சார், வழக்கமாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு நான் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே என் வீட்டுக்கோ இல்லை வேறு வேலைக்கோ போயிருக்கிறேன். நம்மளுடைய வேலை வந்திருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. உங்கள் வீட்டில் யாராவது காணாமல் போனால் இப்படி பண்ணுவீங்களா சார்? அப்படி இல்லை சார், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணாரு, அதனால தான் பசியோடு இருப்பாரோ என்னமோன்னு. அவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்கள் டீ வாங்கி கொண்டாந்து கொடுத்துருந்துருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களோட கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலை. 1000 பேர் காணாமல் போயிருப்பாங்க, அதுக்கெலாம் நாங்கள் பொறுப்பா? அப்படின்னா நீங்கள் இந்த யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கணும். மாதம் 1ஆம் தேதியான டான்னு சம்பள கிரெடிட் ஆகும் பொழுது மனசுக்குள்ள வரக்கூடிய சந்தோஷம் மாதம் 30 நாள் வேலை செய்யும் போதும் இருக்கணும். சாரி சார், சாரி எல்லாம் தெரியாமல் பண்ணுற தப்புக்காக, நீங்கள் பண்ணது தெரிஞ்சே பண்ண தப்பு. டக்குனு திரும்பி ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்தை பார்த்து, என்னென்ன இதெல்லாம் தம்பி? இந்த பையன்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் வாங்கினதுக்கப்புறமா வெளியில் போயிட்டேங்க தம்பி. எனக்கு இவர் இப்படி பேசுவாருன்னு தெரில. வேலு ஏற்கனவே முரடாக தான் அந்த பையன்கிட்ட நடந்துக்கிட்டு இருந்தார். நானும் ரைட்டர்கிட்ட சொல்லி லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னேன், ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிறதுக்காக நான் போயிட்டேன், அதனால தாங்க தம்பி. சரிண்ணே, கம்ப்ளைண்ட் எல்லாம் ஃபுல்லாக வாசித்து பார்த்துட்டேன். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் நம்மளோட முக்கியமான கடமை. நாம் இமிடியட்டாக முதல்ல அந்த ஹோட்டலுக்கு போய் விசாரிக்கணும். அப்புறம் அந்த பொண்ணு வேலை செய்கிற இடத்துல ஒர்க் பண்ணுற யார் யாரோ சொன்னாங்க இல்லையா, அவங்கள நம்ம விசாரிச்சாகணும். பேனாமனை பத்திரிகை நிபுணர் வாணியை பார்த்து, வாணி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்கிறது எங்களுடைய பொறுப்பு. இதில் நீங்கள் எதுவும் கவலைப்பட்டு பெருசாக எடுத்துக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக எனக்கே கால் பண்ணுங்கள். முதல்ல இமிடியட்டாக அந்த ஹோட்டலுக்கு போய் செல்வி கூட ஒர்க் பண்ணவங்களெல்லாம் என்கொயரி பண்ணி அந்த ஹோட்டல் இருக்கிறவங்களெல்லாம் கேட்டுட்டு, இப்போ அந்த ஹோட்டல் யாரோ கைக்கு மாறப்போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க, அந்த பழைய ஓனர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விசாரிக்கிறோம். சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிருவோம், நீங்கள் எதுவும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். கண்ணன் உங்களுக்கு தான் சொல்கிறேன். எந்திரிச்ச கண்ணன், ஐயா ரொம்ப நன்றிங்க, தங்கச்சி விட்டா எனக்கு வேறு யாருமே இல்லைங்க, எப்படியாவது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருங்க, என் பிள்ளை எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு தெரிலங்க, மனசெல்லாம் ஒரே படபடப்பாக இருக்குதுங்க. ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்தை கூப்பிட்டு, சுற்று வட்டார ஏரியாக்களில் ஏதாவது புரியுதுங்க தம்பி, நீங்கள் சொல்கிறது புரியுது, ஏதாவது க்ரைம் நடந்திருக்கான்னு விசாரிக்கிறேன். கண்ணனுக்கோ வாணிக்கோ தெரிய வேண்டாம், விசாரித்து பாருங்கள், ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? சரிங்க தம்பி. அண்ணா இப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேங்க. நான் அந்த கேஸை போய் பார்த்தாகணும், நான் இப்போ போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டலுக்கு வந்துடுங்க, ஹோட்டலில் எல்லாம் என்கொயரி பண்ணுங்கள், 2-3 கான்ஸ்டபிள்ஸை கூட்டிகிட்டு போங்க, ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அங்கே வந்துடுறேன். சரிங்க தம்பி. அங்கே இருக்கக்கூடிய வாணிக்கிட்டே கண்ணன்கிட்டே சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்ப, அவங்க கிளம்பி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வாணியும் கண்ணனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போன மாதிரி ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வேலைகளை முடிச்சுட்டு 2 கான்ஸ்டபிளோட அந்த ஹோட்டலுக்கு போகிறக்காக ரெடி ஆகிட்ருக்கிறாரு ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம். அவர் கரெக்டாக தன்னோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் கிளம்பும் பொழுது ஃபோன் அடிக்குது. லேண்ட்லைன் எடுத்து காதில் வைக்கிறாரு. ஹலோ, ஆமாங்க ஸ்டேஷன் தான், சொல்லுங்கள். இல்லைங்க இன்ஸ்பெக்டர் வெளியில் போயிருக்கிறாரு, சப் இன்ஸ்பெக்டர் மெடிக்கல் லீவில் இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன விஷயமோ சொல்லுங்கள். அப்படியா, எப்போ? சரி நான் இன்ஸ்பெக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஸ்பாட்டுக்கு நாங்கள் வந்துடுறோம். ஃபோன் வச்சதுக்கப்புறமா வேக வேகமாக இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு கால் பண்ணுறாரு ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம். சொல்லுங்கண்ணே. தம்பி இப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு, என்ன விஷயம்? நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன காட்டு வழி ஒன்று இருக்குது, காட்டு வழின்னு சொல்ல முடியாது, ஒரு புதர் மாதிரி இருக்கும், அதிகமாக அங்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அங்கே ஒரு பெண்ணோட டெட் பாடி கிடக்குதாம்மா. அப்படியா, நீங்கள் ஸ்பாட்டை கேட்டு வச்சுக்கிட்டீங்களா? இடம் தெரியுங்க தம்பி, அந்த இடத்துக்கு நான் உடனே போட்டுங்களா? ஆமாம்மா, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, நான் அங்கே வந்துடுறேன். அப்புறம் வாணிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லுங்கள், கண்ணனுக்கு சொல்ல வேண்டா. ஆ சரிங்க தம்பி, அப்படியே பண்ணிடுறேன். ஃபோனை வைக்க போன சிவம், ஹலோ சுந்தரமண்ணே, சொல்லுங்க தம்பி, அந்த இடத்துக்கும் வாணியோட ஃப்ரெண்டு செல்வி ஒர்க் பண்ண ஹோட்டலுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? யோசிச்சவர், ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குங்க தம்பி. சரி
நீங்கள் ஸ்பாட்டுக்கு வாங்க, நானும் வந்துடுறேன். ஃபோன் பண்ண நபர் சொன்ன இடத்துக்கு ஆட்டோ வந்து நிற்கிது. ஆட்டோலேருந்து பரபரப்பாக இறங்குறா வாணி. அங்கே ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் சிவம் நிற்க கான்ஸ்டபிள் சுந்தரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஃபாரன்சிங்லேருந்து வந்தவங்க எல்லாரும் செக் பண்ணிகிட்ருக்க ஆம்புலன்ஸ் வந்து நின்றுட்டுருக்குது. வந்து இதுதான் வந்து செல்வின்னு சொன்னாங்கன்னா அதுக்கடுத்து ஸ்டெப் எடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட செல்வினுடைய ஃபோன் நம்பரோ இல்லை அவங்களுடைய டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. அதனால தான் செக் பண்ணுறக்காக வாணியை வர சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டோலேருந்து வாணி இறங்கின உடனே ஆட்டோ இன்னும் அங்கே நின்றுட்டு இருக்குது. இன்ஸ்பெக்டர் சிவம் ஜீப்புக்கு வெளியில் நின்றுக்கிட்டே அந்த ஆட்டோவை பார்த்துட்டு நிற்கிறாரு. ஆட்டோலேருந்து திடீர்னு ஒரு குச்சி ஒன்று வெளியில் வருது. அப்போவே புரிஞ்சிருச்சு கூட கண்ணனும் வந்திருக்காரு அப்படின்னு. சுந்தரமண்ணே, சுந்தரம் இன்வெஸ்டிகேஷனை பாதையை நிறுத்திட்டு வேகமாக வராரு. சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் அந்த பொண்ணு வாணி மட்டும்தானே வர சொன்னீங்க? ஆமாம் தம்பி, தெல்ல தெளிவாக சொன்னேனே நான். கூட அந்த பையனை வருவாராட்டிருக்குது. என்ன சொல்கிறீங்க? திரும்பி பார்க்க கண்ணெல்லாம் கண்ணீரோட பதட்டத்தில் கண்ணன் வாணியோட கையை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கிறாரு. பக்கத்தில் வந்த வாணி, சார் கான்ஸ்டபிள் என்ன ஃபோன் பண்ணார், அதனால தான் வந்தோம். டெட் பாடி ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். கண்டிப்பாக அது செல்வியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சார், அவளை யாரும் கொல்ல முடியாது. மிஸ் வாணி, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? நாங்கள் தான் கண்ணனை கூப்பிட்டு வர வேணாம்னு சொன்னோம்ல. பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணன், இல்லை சார் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். இப்போ இது என் தங்கச்சியே கண்டிப்பாக இருக்காது, அவளுக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சொல்ல சொல்ல கண்களில் கண்ணீர் வழியுது. வாணியை ஒரு முறை பார்த்தவர், போங்க டெட் பாடி அப்படியே தான் இருக்குது, செக் பண்ணிகிட்ருக்குறாங்க, பார்த்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ரொசீஜருக்கு போகலாம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ணன் நீங்கள் இங்கேயே நில்லுங்கண்ணே, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி அப்படிங்கிற மாதிரி கண்ணன் தலையாட்ட நெஞ்செல்லாம் படபடக்க அந்த டெட் பாடி பக்கத்தில் போகிறா வாணி. மெல்ல மெல்ல நடந்து போகிறவளுடைய இதய துடிப்பு ஒவ்வொரு அடிக்கும் நல்லாவே கேட்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே மனம் பொறுக்காத கண்ணன், அம்மாடி சேலையா சுடிதாரா? இல்லைண்ணே நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, வாணி பார்த்துட்டு வரட்டும். அது உங்கள் தங்கச்சி இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? இன்ஸ்பெக்டர் சொல்லவே அமைதியாக நிற்கிறார் கண்ணன். இருந்தாலும் படவடப்பு. சார் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். இறந்து போன பொண்ணு சேலை கட்டிருக்கு தான் சுடிதார் போட்டிருக்கா சார்? சுடிதார் போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே நெஞ்செல்லாம் படபடக்குது. அன்னைக்கு காலையில் தங்கச்சி சுடிதார் தான் போட்டு போனா அப்படிங்கிற விஷயம் அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். தங்கச்சியாக இருக்கக்கூடாதுன்னு மனசில் படபடப்பு. பக்கத்தில் போன வாணி, வெள்ளை கலர் துணியில் ஸ்ட்ரெச்சரில் மூடப்பட்டிருக்கக்கூடிய டெட் பாடி. டெட் பாடி எடுத்து காமிக்கிறதுக்காக கான்ஸ்டபிள் ஒருத்தர் கீழே குமிஞ்சு அந்த டெட் பாடியில் இருக்கக்கூடிய துணியை விளக்குற நிமிஷம் வரைக்கும் வாணியினுடைய மூச்சு காற்று அப்படி ஒரு வெப்பத்துலேயுமே இதய துடிப்பு இன்னும் 10 மடங்கு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற முகமூடி எடுத்ததுக்கப்புறமா சேரெல்லாம் பட்டு மூஞ்சியெல்லாம் ரத்தம் வந்து கன்னங்களெல்லாம் வீங்கி போய் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த முகத்தை பார்த்த உடனே பெருமூச்சு விடுறா வாணி. என்னமாச்சு? இல்லை சார் இது செல்வி கிடையாது. வேகமாக நடைய கட்டினவ வந்து கண்ணன் முன்னாடி நின்று, அண்ணன் அது நம்ம செல்வி கிடையாது கேட்ட உடனே அப்படியே கையை மூஞ்சியில் புதைச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு கண்ணன். அவர் 2 நிமிஷம் சமாதானப்படுத்தினதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் பக்கமாக திரும்பி, சார் இது செல்வி இல்லை, ஆர் யூ ஷுர்? நல்லா தெரியும் சார், அவள் இவ்வளோ ஹைட்டாக இருக்க மாட்டான், அண்டு செல்விக்கு கேர்லி ஹேர் கிடையாது சார், இறந்து போனவங்களுக்கு கேர்லி ஹேர் இருக்குது, அதுவும் இல்லாமல் செல்வியோட ஐப்ரோ இப்படி இருக்காது, எனக்கு நல்லா தெரியும் இது செல்வி கிடையாது. அப்புறம் கழுத்தில் செல்விக்கு ஒரு பெரிய மச்சம் இருக்கும் சார், இவங்களுக்கு அப்படி எதுவுமே காணா, இது செல்வி கன்ஃபார்மாக கிடையாது சார். ஓகே நல்லதாக போச்சு சார், செல்வி சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருங்க சார், இப்படி ஒவ்வொரு டெட் பாடியை பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை. டோன்ட் வரி, செல்வி கண்டுபிடிச்சிடலாம். சொன்னதுக்கப்புறமா ஒரு ஓரமாக போய் வாணி கண்ணனை கூப்பிட்டுட்டு நின்றுக்க அவங்ககிட்ட வேணுங்கிற டீட்டெயிலாம் கேட்கலான்ட்டு கான்ஸ்டபிள் ஒருத்தர் பேட் அண்ட் நோட்டோட அங்கே போகிறாரு. இன்ஸ்பெக்டர் சிவம் ஃபாரன்சிங்கிட்ட போய், நீங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க. சுந்தரமண்ண சொல்லுங்கள் தம்பி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னன்னு பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு யார் என்ன எப்படி இங்கே வந்த இதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். நான் இந்த பொண்ணு செல்வியோட கேஸ் விஷயமா அந்த ஹோட்டல் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. சரிங்க தம்பி, நான் இந்த டெட் பாடி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சுந்தரம் கிட்ட அந்த இறந்து போன பொண்ணு யார் என்னன்னு விசாரிக்க சொல்லிட்டு செல்வினுடைய கேஸில் கம்ப்ளீட்டாக இறங்கலான்னு சொல்லிட்டு ஜீப் ஏறி செல்வி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஹோட்டலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். August 19th காலையில் எல்லாமே பேக் பண்ணிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்குறா செல்வி. அண்ணன் வாண லேட்டாச்சு,
வரம்மா வரேன். ஏன் கத்துற? இல்லை எனக்கு லேட் ஆச்சு, அதனால்தான் சொல்லுறேன், வந்துட்டேன். வந்த கண்ணனோட கையில் கத்தி, கொஞ்சம் மிளகாத்தூள், கத்திரிக்கோள்னு சில பொருட்கள் இருக்குது. என்னென்ன இதெல்லாம்? இதெல்லாம் எதுக்கு? நான் இது எல்லாத்தையும் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் வைக்கிறேன். ஏதாவது பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோ. அண்ணன், என் கூட ராணி அக்கா வந்து இருப்பாங்கல்ல, அப்புறம் என்ன? இல்லைப்பா, எனக்கு பயமாக இருக்குது. உன்னை நான் ஒரு நாள் கூட இப்படி நைட்டு விட்டுட்டு போனது கிடையாது. எங்கிருந்தாலும் வந்துடுவேன். இப்போ நான் ரெண்டு நாள் போகிறேன்ல, அதனால தான். எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும். சரிண்ணே, கிச்சன்லேயுமே இடுக்கி அதெல்லாம் முன்னாடியே வச்சுருக்கேன். சரிண்ணே, சீமாரை கூட செவத்துக்கிட்ட வச்சுக்கப்பா, நான் பார்த்துக்குறேண்ணா, வாண்ணே. உனக்கு எல்லாம் வேணுங்கிறது இதில் பேக் பண்ணி வச்சுருக்கிற, பத்திரமாயிரு. அண்ணனும் தங்கச்சியும் ஒட்டுக்கா வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு அவங்க ரெண்டு பேர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. 19ஆம் தேதி இன்னைக்கு காலையில் அவளுடைய இடத்துக்கு போய் பேக்கெல்லாம் வச்சதுக்கப்புறமா கலா ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வரவே, என்னாச்சு கலா லேட்டாக வந்திருக்க? அது ஏண்டி கேட்குற? எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு வீட்டில் பயங்கரமான பிரச்சனை. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்போ யாரையா லவ் பண்ணுறியா? இனிமேல் நீ வேலையை முடிச்சுட்டு அரை மணி நேரம் லேட்டாக வந்தேன்னா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு காலையிலே ஒரே பிரச்சனை. நானும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாட்டிருந்து எஸ்கேப் ஆகி வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. சரிடி, விடு, விடுவா. எல்லாம் இந்த மோகன்னால தான். டெய்லி 1 ஹவர் 1 ஹவர் லேட்டாக வந்து அதுக்கப்புறம் நமக்கு பஸ் கிடைக்காம நம்ம போகிறதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பாடாக தெரியுமா? இருக்கட்டும், அவன் மட்டும் சாயந்தரம் லேட்டாக வரட்டும், என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. சிரிச்சுக்கிட்டு அடுத்து வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து 11 மணிக்கு வேகமாக கீழே வரான் அந்த சின்ன பையன். ராம், இங்கே வா. என்னக்கா, உனக்கு என்னக்கா வேலை செய்யணும்? ஏன்ப்பா இப்படி கோவப்படுற? பின் என்னக்கா, இந்த ரூம் நம்பர் 216 இருக்கிறவங்க சீட்டு கட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்கக்கா, நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் என்னை கடைக்கு அனுப்புறாங்கக்கா, அப்போவே ஒட்டுக்கா சொல்லியிருக்கணும்ல. வந்து இங்கே தங்கனதுலேருந்து இப்படி தாக்கா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது. டக்குன்னு செல்வி, ராம் நேற்று நைட்டும் நிறைய பேர் தங்கினாங்களா? ஆமாக்கா, 5 பேர்த்துக்கு பக்கமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணு வேறு வந்துட்டு போச்சு. பொண்ணா? ஆமாம். எத்தனை மணிக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு போச்சு? நைட்டு நீங்கள் போனவுடனே ஒரு 8-8:30 வந்துச்சு. அப்புறம் விடிய காலையில் ஒரு 3 மணிக்காட்ட போச்சுக்கா. விடிய காலையில் 3 மணிக்கா? ஆமாக்கா. இன்னும் எத்தனை நாள் இங்கே தங்குவாங்களாம்மா? எனக்கு என்னக்கா தெரியும், நீங்கள் தான் ரிசப்ஷனில் இருக்கீங்க. அந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. அவனுக்கு பண்ணுற டார்ச்சரை விட நீ கேள்வி கேட்கறது அதுக்கு மேலே இருக்குது. அவனுக்கு டார்ச்சர் வேறு. அங்கிருந்து புலம்பிக்கிட்டே ராம் போயிடுறான். பக்கத்தில் திரும்பி கலாவை பார்த்து, ஏ கலா, நம்ம மோகன்கிட்ட கேட்கலாமா நேற்று நைட் என்ன நடந்திருக்குன்னு? ஏய், என்னமோ நடந்துட்டு போகுது, விடு. இல்லடி, ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்து ஓனர் வந்து நம்மளை கேட்டார்னா ஏதாவது பிரச்சனையாகும்ல? 10ஆம் குறைக்கு நம்ம ஹோட்டல் வேறு கை மாறுது. இதெல்லாம் பார்த்துட்டு அதனால் நமக்கு வேலை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கள் அண்ணன் பாரு, எனக்காக அது ரொம்ப சிரமப்படுதுடி. என் கல்யாணத்துக்காக இப்படி ஓடி ஓடி எல்லாம் பண்ணுது எனக்கு நல்லாவே தெரியும். நான் தெரிஞ்சுக்காத மாதிரி இருக்கிறேன். நாம் எதுக்கும் பார்க்கலாமா? தப்பு நடந்தும் ஏன் நீங்கள் கேட்காமல் போயிட்டீங்கன்னாங்கன்னா நாம் என்ன பண்ண முடியும்? சரி விடு, இன்னொருக்கா யாராவது அந்த ரூம்லேருந்து வந்தாங்கன்னா கேட்போம். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது பொண்ணு போச்சுன்னா கேட்போம். எனக்கும் தப்பாக தான் தோணுது. அப்படியே அன்னைக்கு நாள் போகுது. கரெக்டாக 4:30 பொழுது அந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷனுக்கு கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ண கலா, அச்சச்சோ அப்படியா? அப்புறம் சரி, ம், சொல்கிறேன். ஃபோனை வச்சுட்டு செல்வியை பார்த்து, மோகனுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமா. என்னவாம்மா? அதெல்லாம் என்னன்னு தெரில, ஆனால் அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்கிறாங்க. யார் பேசுனா? அவங்க வீட்டிலேருந்து பேசுனாங்க. அவன் வரமாட்டான் போல், அதனால் நைட் டியூட்டிக்கு வேறு ஆள் சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. என்னது நைட் டியூட்டியா? ஆல்ரெடி நைட்டு பார்த்துட்டு இருந்தவர் தானே இப்போ வரது கிடையாது. மோகன் தானே டெய்லியும் பார்த்துட்டு இருந்தான். அதனால தானே நம்ம MD அவனுக்கு சேலரி கூட அதிக பண்ணி கொடுத்தாரு. இப்போது அவன் என்ன பண்ணுறது? நம்ம MD ஃபோன் பண்ணி சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ம், நீ சொல்கிறதும் சரிதான். ஏங்கலாம், MD மோகன் வராத சொன்னது மாதிரி அந்த 216 இத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க, லேடிஸ்லாம் வராங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவோமா? ஏய் சும்மா இரு, என்னன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு பண்ணாத. அந்தால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவன், அவனை பார்த்தாலே நல்லாவே தெரியுது, அந்தால் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு ஆளை வச்சு அடையாளம் போட முடியாதுல்ல கலா. இருந்தாலும் செல்வி, அவங்கள எதுக்காக பார்க்க வராங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு லேடி வந்துட்டு போனாங்கன்னா அது தப்பாக தான் இருக்கணுமா என்ன? இல்லை நைட் டைம் வந்துட்டு போகிறாங்க, ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. நமக்கு முழு விஷயம் தெரியாத வரைக்கும் நாம் எதுவும் சொல்லிக்க வேண்டாம்ப்பா. நீ நம்ம மோகன் வரலிங்கிற விஷயத்தை மட்டும் MD கிட்ட சொல்லு. சரி. மனசில்லாமல் ஃபோன் எடுத்து MD கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. சார் சொல்லுமா? சார்
மோகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாமா சார்? ஐயோ என்னாச்சு? இல்லை சார், நல்லா தான் இருப்பாராட்டிருக்கு. ஆனால் அவர் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்படியா? கொஞ்சம் நேரம் யோசிச்சவர், நீயோ கல்லவோ யாரோ ஒருத்தர் பார்க்க முடியுமா சார்? நைட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நாங்கள் மார்னிங் தான் பார்த்துட்ருக்குறோம். நைட்டு ஷிஃப்ட் பார்க்கறது எங்களால் முடியாது சார். இல்லைம்மா, ஆல்ரெடி வந்துட்டு இருந்த பையன் வரதில்லை. மோகன் இப்படி ஆயிட்டான். இந்த நேரத்தில் நான் நைட்டு எங்கே போய் ஒரு ஆளை தேட முடியும்? எனக்கும் வேறு யாரும் இப்போ தேடுறதுக்கெலாம் நேரம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த சின்ன பையன் ராமையும் விட முடியாது. குட்டி பையனாக இருக்கான். யாராவது ஹோட்டல்லேருந்து ஏதாவது வேணும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா அவனும் போயிடுவான். அதனால தான் கேட்குறேன். கலவும் நீயும் யாரோ ஒருத்தர் இன்றைக்கி பார்த்துக்குங்கம்மா. நான் வேணால் இன்றைக்கிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சேலரி போட்டு தரேன். சார், எதுக்கும் கலா கிட்ட கேட்டுட்டு உங்களை கூப்பிட்டுட்டா சார்? ம், கேட்டு சொல்லுங்கள். ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் பார்க்க மாதிரி இருக்கும். நீங்கள் ரெண்டு பேர் யாருன்னு முடிவெடுத்துக்குங்க. சரி சார். ஃபோனை வச்சதுக்கப்புறமா அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் கலா கிட்ட சொல்கிறாங்க. கலா, என்னால் முடியாதுடி, உங்கள்கிட்ட சொன்னல, எங்கள் அப்பா ஆல்ரெடி பயங்கரமாக சந்தேகப்படுறாரு. ஒன்றுமே பண்ணாமல் என்னால் பிரச்சனையில் மாட்டிக்க முடியாது. சரிடி, நீ சொல்கிறது சரிதான். நம்ம ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் பார்த்தாகணும். இல்லைன்னா நம்ம ரெண்டு பேத்துக்குமே வேலை போயிட்டா என்ன பண்ணுறது? என் அண்ணனும் ஊருக்கு போயிட்டாரு. வீட்டில் தனியாக தான் இருக்கணும். இல்லைன்னா ராணி அக்காவை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணணும். அதுக்கு நானே பார்த்துக்கிறேன். அதான் ராமன் இருக்கான்ல. ஏய், பார்த்துக்கவியா? ம், ஆள் யாரும் இல்லை. ஒரு ரெண்டு மூணு ரூமில் தான் இருக்காங்க. அதுலேயுமே மிச்ச ரெண்டு ரூமில் ஜென்ஸ் இல்லாமல் லேடிஸும் சேர்ந்துருக்காங்க. இந்த 216 மட்டும்தான் ஜென்ஸ் இருக்காங்க. கூட ராம் இருக்கான்ல, நான் பார்த்துக்கிறேன். வாட்ச்மேன் ஐயாவும் இருக்கார்ல. சரிடி, பார்த்துருந்துக்கோ. சாயங்காலம் 6:30 மனசே இல்லாமல் கலா செல்வி மட்டும் அங்கே விட்டுட்டு போகிறா. கலா போன உடனே ஒரு பொண்ணு ஒருத்திங்க செல்வி நோக்கி வர்றாங்க. சொல்லுங்கள் மேடம், ரூம் வேணுமா? ம், 216 எங்கே இருக்குது? 216 செகண்ட் ஃப்ளோரில் ரைட் கார்னரில் இருக்குது. உங்களுக்கு ரூம் வேணுமா? எனக்கு 216 தான் வேணும். சாரி மேடம், அங்கே ஆல்ரெடி தங்கியிருக்காங்க. எனக்கு தெரியும், அங்கே நவீன் ஒருத்தர் இருக்கார்ல. ஆமாம் மேடம், அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட அவங்க படியேறி செகண்ட் ஃப்ளோர் போகிறாங்க. இவளுக்கு மனசுக்குள்ள பெரிய உறுத்தல் என்னவா இருக்கும்? ராமை கூப்பிட்டு, ராம் சொல்லுங்கக்கா. இப்போது மேலே ஒரு லேடி போனாங்கல்ல? ஆமாக்கா, ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டு குதிரவாள் போட்டுக்கிட்டு. ஆ, அவங்க தான் நேற்று வந்தாங்களா? இல்லைக்கா, அவங்க சாரி கட்டியிருந்தாங்க. அப்படியா? அப்போது இவங்க இல்லையா? இல்லைக்கா, அவங்கள நல்லா தெரியும். இதாரோ புதுசுக்கா, புதுசு புதுசாக வராங்க போகிறாங்க. எப்போ காலி பண்ணுவானுங்களோ. தோ 10 சும்மா விட்டாங்கல்ல. இந்த அந்த அம்மா வந்துருச்சல்ல, என்னை கூப்பிடுவானுங்க. கூப்பிட்டு என்னை டீயை வாங்கிட்டு வா, பிஸ்கட் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. புரியாதெல்லாம் எழுதி கொடுத்து அங்கே வாங்கிட்டு வா, இங்கே வாங்கிட்டு வான்னு டார்ச்சர் வேறு. புரியாததா? என்ன எழுதி கொடுத்து நீ அப்படி வாங்கிட்டு வந்த? தெரிலக்கா, புரியாத ஒன்று எழுதி கொடுத்தாங்க. கொண்டு போய் மெடிக்கலில் கொடுத்தேன், வாங்கி கொண்டாந்து கொடுத்தேன். மெடிக்கல்லையா? என்னென்னு பார்த்தையா? ம், கவரில் போட்டு கொடுத்தாங்க. மறுபடியும் புரியாத எழுதி கொடுத்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையை சொன்னாங்க, அந்த கடைக்கு போனேன். கருப்பு கலர் கவரில் வெயிட்டாக ஒன்று போட்டு கொடுத்தாங்க. மேலே கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்த அடுத்த நிமிஷம் டப்புன்னு கதவை சாத்திட்டானுங்க. என்னன்னு கூட தெரியல. ஆனால் சரி வெயிட்டுக்கா, இதெல்லாம் ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரிலக்கா. கொள்ள காசு வச்சுருக்கானுக்கா. அப்பளையா சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லி 100 கொடுத்தாங்க. ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு மிச்ச காசு கையில் இருந்துச்சு. திருப்பி கொடுத்தேன், வச்சுக்கன்ட்டாங்க. அக்கா, பெட்டிக்குள்ளே பணத்தை வச்சுக்கிட்டு எடுத்து செலவு பண்ணிகிட்ருக்குறாக்கா அந்த ஆள். பார்க்கறக்கு டிப்டாப்பாக இருக்கும் போதே தினைச்சேன், பெரிய பணக்காரராக இருப்பாங்களா என்னமோன்னு. நாம் சொல்கிறது எல்லாமே செல்வியோட மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது. இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு அவனால் யோசிக்க முடியல. அப்படி ஒரு நிமிஷம் வந்துட்டு போனால் கூட நாம் வேலை செய்கிற இடத்துல எந்த விதமான தப்பு வந்துடக்கூடாது. நம்ம பொறுப்பில் இருக்கும் பொழுது நாம் கரெக்டாக இருக்கணுங்கிற ஒரு உள்ளுணர்வு வரவே அவளுக்கு அந்த ரூமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வருது. மணி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. நைட்டு 11 அப்படிங்கும் பொழுது தூக்கம் வராதவ தன்னோட ஃபோனை எடுத்து வச்சு என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கிறா. 9 அண்ணங்கிட்ட பேசிட்டோம். இனி கூப்பிட்டா அது கண்டிப்பாக ஏதாவது நினச்சிக்கோன்னு நினச்சிட்டு கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிஸ்கட் பாக்கெட்டில் பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் ராம் படுத்திருக்க வாட்ச்மேன் சேரில் உட்காந்துக்கிட்டே தூங்குறாரு. செல்விக்கு மட்டும் தூக்கமே வரல. இருக்கிற எல்லா ரூமும் ரொம்ப அமைதியாக இருக்குது. மணி 12 நோக்கி போயிட்டுருக்குது. காலையில் எப்படா கலா வருவா, விட்டுட்டு வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறா. ஆனால் ஃபோன் பார்க்க பார்க்க பிஸ்கட் சாப்பிட சாப்பிட அப்படியே கொஞ்சம் தூக்கம் அவள் கண்ணில் பரவ ஆரம்பிக்குது.
கொஞ்சமாக அப்படி தூங்க ஆரம்பிக்கிற நேரம் ஏதோ ஒரு பலத்த சத்தம். விருக்குன்னு எந்திரிக்கிறா. எந்திரிச்சவ அங்கே தூங்கிட்டு இருக்கக்கூடிய ராமையும் வாட்ச்மேனையும் பார்க்குறா. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன சத்தம்? ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சு, என்னவா இருக்கும்? அவளுக்கு மனசுக்குள்ள அந்த 216 வந்திருக்குமோ என்னமோ நினச்சி ஒரே படபடப்பாக இருக்குது. போய் பார்க்கலாமா வேண்டாமா? ஒருவேளை நம்ம பிரம்மையா? வந்த பொண்ணு இன்னும் கீழே இறங்கி போன மாதிரி தெரியல. என்னதான் நடக்கும்? எதுக்காக 2-3 ஜென்ஸ் தங்கியிருக்கக்கூடிய ரூமில் லேடிஸ் ஒருத்திங்க தங்கியிருக்கணும்? மனசுக்குள்ளே என்னமோ எண்ணம், அரை தூக்கம், மனசுக்குள்ளே குழப்பம், இரவு, இது எல்லாமே சேர்ந்து அந்த ரூமில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணுங்கிற எண்ணத்தை செல்விக்கு தூண்டிவிட ஆரம்பிக்குது. எந்திரிச்சவ ஃபோனை கீழே வச்சுட்டு பிஸ்கட் பாக்கெட்டை தான் பேக்கில் போட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறா. டக்குன்னு எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஃபோனை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மொபைலை கையில் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரூம் நம்பர் 216 நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இதயம் எல்லாம் பலவீனமாக, இதய துடிப்பு பலமாக அடிக்க, மூச்சு காற்று ரொம்ப வேகமாக வர, அவளுடைய கால்கள் ரூம் நம்பர் 216 நோக்கி நகர ஆரம்பிக்குது. எல்லோ க்ளோ ஹோட்டல் வெளியில் ஜீப் வந்து நிற்க, அதுலேருந்து இறங்கி இன்ஸ்பெக்டர் சிவம் உள்ளே போக, அங்கே ஆல்ரெடி இப்போது அந்த ஹோட்டலுடைய எம்டியாக இருக்கக்கூடிய சுதர்ஷன் நின்றுட்டுருக்கிறாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்த உடனே ரொம்ப பவ்யமாக விஷ் பண்ணிவிட்டு உள்ளே போன இன்ஸ்பெக்டரை தன்னோட ரூமை கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் சிவம், இட்ஸ் ஓகே இருக்கட்டும் சார், வாங்க சார் ரூமில் கொண்டு பேசலாம். நான் வந்திருக்கிறது என்கொயரிக்காக, நான் முதல்ல அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். சார் கேளுங்க சார், உங்கள் ஹோட்டலில் இந்த பொண்ணு எவ்வளோ நாளாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க? ஒரு 10 இருக்கும் சார். கூட வேலை செய்கிறவங்க சொன்ன உடனே பின்னாடி திரும்பி பார்க்க கலா பயந்த முகத்தோட பக்கத்தில் வந்து நிற்கிறா. பின்னாடி ராம் நின்றுட்டுருக்குறான். நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இங்கே வேலை செய்கிறீங்களா? ஆமாம் சார், இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம். டக்குன்னு எம்டி சுதர்ஷனை பார்த்தவர், ஏற்கனவே செல்வி இவங்க ரெண்டு பேர் அண்ட் மோகன் அது இல்லாமல் இன்னொரு பேர் ஒர்க் பண்ணாங்கள்ல? ஆமாம் சார், செல்வி இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சார். மோகன் அவங்க கூடயே நிறைய நாள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா சார். ஆனால் இன்னொரு பையன் வந்து கொஞ்ச நாளே நின்றுட்டான். எதனால தெரில சார் என்ன காரணம் அப்படின்னு. நிற்கிறேன்னா நிற்க வச்சுட்டேன் சார், வேறு எதுவும் அந்த பையனை பற்றி எனக்கு தெரியாது. சரி, இவங்க கூட ஒர்க் பண்ண அந்த மோகனுங்கிற பையன் என்கொயரி கூப்பிட்டனே, வந்தானா? சார் அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறனால எந்திரிக்க முடியல, அதனால் வர முடியல சார். அவனோட அட்ரஸ் இருக்கா? இருக்குது சார். உள்ளே போய் அட்ரஸ் எடுத்து வரா கலா. கலா எடுத்துகிட்டு வந்து எம்டி கிட்ட கொடுக்க எம்டி அதை இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட கொடுக்குறாரு. டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். TVS 50 கான்ஸ்டபிள் சுந்தரம் போயிட்டுருக்கிறாரு. அவர் அந்த பிஜி நோக்கி போயிட்டுருக்கும் பொழுது அவருடைய செல்ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. வண்டி ஓரமாக நிறுத்துறவர் ஃபோனை எடுத்து பார்க்க அதில் இன்ஸ்பெக்டர் சிவத்துடைய நம்பர் வருது. ஃபோனை அட்டன் பண்ணி, தம்பி சொல்லுங்கள் தம்பி, அண்ணா எங்கிருக்கீங்க? அதான் அந்த பொண்ணு ஒன்று டெட் பாடி கிடந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்லேயெல்லாம் இருந்த அட்ரஸை வச்சு அந்த பிஜி நோக்கி போயிட்டுருக்குறேங்க தம்பி. ஆ, அங்கே போகிறீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னொரு 1 ஆகும்னு சொன்னாங்க. அங்கே எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? அதனால தான் அங்கே போய் பிஜியில் விசாரிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். ஏதாவது முக்கியமான விஷயங்களா? இல்லை, நான் ஒரு முக்கியமான வேலை கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம கான்ஸ்டபிள் பிரபு இருக்கார் இல்லையா, அவருக்கு கால் பண்ணி நான் சொல்கிற அட்ரஸ்க்கு போய் அங்கே மோகன் ஒரு பையன் இருப்பான், அவனை கம்ப்ளீட்டாக விசாரிக்க சொல்லுங்கள். பிரபுக்கு இந்த கேஸ் பற்றி தெரியுமில்ல? ஆ, பிரபுக்கு தெரியுங்க. அப்போது நீங்கள் பிரபுக்கு கால் பண்ணி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் இன்னொருக்கா சொல்லிவிட்டு அட்ரஸை அனுப்பி அந்த பையன்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வர சொல்லுங்கள். அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு நேராக அந்த எல்லோ க்ளோ ஹோட்டலுக்கே வர சொல்லிடுங்க. ஆ சரிங்க தம்பி. ஃபோனை வச்ச கான்ஸ்டபிள் ஃபோனை மறுபடியும் ஆன் பண்ணி கான்ஸ்டபிள் பிரபுவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரோ அந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிஜி நோக்கி வண்டி போகிறாரு. மொபைலில் தன்னோட பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு திரும்பின இன்ஸ்பெக்டர் சிவம் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து, இந்த ஹோட்டலில் இப்போ எத்தனை பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க சார்? ஒரு 2 ரூமில் தான் சார் ஆட்கள் இருக்காங்க. ஆல்ரெடி இருந்தவங்களா இல்லை புதுசாக வந்திருக்காங்களா? இல்லை சார், ஒரு ரூமில் இருக்கிறவங்க ஆல்ரெடி இருந்தவங்க, இன்னொரு ரூமில் இருக்கிறவங்க இப்போ புதுசாக வந்திருக்காங்க சார். இங்கே அதிகமாக ஆட்கள் வரமாட்டாங்க, அதனால தான் நான் பிளான் பண்ணி இந்த ஹோட்டலை வேறு ஒருத்தருக்கு விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவங்க ராசிக்கு இது இந்த ஹோட்டல் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுதா என்னமோ. இப்போது எந்தெந்த ரூமில் ஆட்கள் இருக்காங்க? திடீர்னு கலாவை பார்க்க எம்டி கலாவை பார்த்ததை புரிஞ்சுக்கிட்ட கலா வேகமாக போய் ரிஜிஸ்டர் எடுத்து, சார் 175 ஒருத்தீங்களும் 216 இருக்காங்க சார். அவங்க ஏதாவது சந்தேகப்படும்படி நடந்துக்கிட்டாங்களா?
சார் அதெல்லாம் தயங்கின கலாவோட முகத்தை இன்ஸ்பெக்டர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. திடீர்னு எம்டி பக்கமாக திரும்பி, நான் இங்கே என்கொயரி நடத்தணும்னு நினைக்கிறேன். ஷோர் சார், நடத்துங்க. ஃபுல்லாகவே நாங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணுங்கள் சார், தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்னது? இந்த ஹோட்டல் இப்போது வேற ஒருத்தர் கைக்கு போக போகுது. அவர் வந்ததுக்கப்புறமா அவர்கிட்டையும் கேட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஷியோர், அவர் வர சொல்லுங்கள். அப்புறம் இப்போ நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சு தான் ஆகணும். அதில் உங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கக்கூடியவங்களும் வந்து எங்கிட்ட இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகி தான் ஆகணும். ஷியோர் சார், நான் வர சொல்கிறேன். உங்களுக்கு வேணா தனியாக ரூம் அரேஞ்ச் பண்ணி தரட்டுமா? நோ நோ, எதுவாக இருந்தாலும் இந்த ரிசப்ஷன் ஹால்லே நடக்கட்டும். ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ரூமில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டான்னு எனக்கு தோணுது. அது என்னுடைய உள்ளுணர்வு. என் உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகே சார், இங்கேயும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். டேபிள் ஒன்று போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு சேர் போடப்படுது. ஒரு பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் சிவம் உட்காந்துருக்க, இன்னொரு பக்கத்தில் விசாரிக்கிறதுக்கான ஆட்கள் உட்கார்றதுக்கான சேர் போடப்பட்டிருக்குது. முதல்ல கலா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. கலாவுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ராம், ராம் கொஞ்சூர் தள்ளி வாட்ச்மேன், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப தூரமே தள்ளி எம்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்றுட்டுருக்குறாங்க. கலாவை பார்த்து கேள்விகள் கேட்குறாரு சிவம். கலா, நீங்களும் செல்வி ஒட்டுக்கா தானே ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம் சார். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம் சார். என்ன நடந்துச்சு, எப்போ இருந்து செல்வி காணாமல் போனாங்கன்னு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியுமா சார்? அது வந்து தயங்குறாங்க கலா. தயங்கின கலாவோட கண்ணை பார்க்கும் பொழுது கண் வலது புறமாக எம்டி சைடே சைடாக சைடாக போயிட்டு வருது. எம்டி பார்த்துருவாரோ அப்படின்னு தலையை அசைக்காமல் கண் மட்டுமே போயிட்டு வரதை பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். சரி, தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லை சார். இருக்கட்டும், தண்ணி குடிக்கன்னா குடிச்சிட்டு வாங்க. இருக்கட்டும் சார். சொல்லுங்கள், எப்போருந்து காணாமல் போனாங்க சார்? அது வந்து தயங்காமல் சொல்லுங்கம்மா. எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப கேட்குறது? 19ஆம் தேதி அன்னைக்கு நைட் டியூட்டி அவ தான் சார் பார்த்தா. அதுலேருந்தா சார் அடுத்த நாள்லேருந்து அவ இங்கே வரதில்ல. நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, அதனால் பொறுமையாக யோசிச்சு பதில் சொல்லுங்கள். டக்குன்னு எந்திரிச்சு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தன்னோட வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் சேரில் உட்கார்றா. அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் கை காட்ட ராம் வந்து பக்கத்தில் நிற்கிறான். உன் பேர் என்னப்பா? ராம் சார். நீ தான் ராமா? ஆமாம் சார். செல்வியை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியும் சார். நல்ல அக்கா தான். இங்கே அதிகமான ஆட்கள் இல்லாதனால நாங்கள் எல்லாருமே நல்லா தான் சார் பேசிக்குவோம். சரி, செல்வி நைட் இங்கே தங்கியிருக்கும் பொழுது நீ கூட தங்கியிருந்தியா? தங்கியிருந்தேன் சார். நான் அதோ அங்கே தெரியுது பாருங்கள் பெஞ்சு, அங்கே தான் சார் படுத்திருந்தேன். வாட்ச்மேன் வெளியில் சேரில் தூங்கிட்டாரு. அக்கா ரிசப்ஷனில் சேரில் தான் சார் உட்காந்துட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருந்தாங்களா? இல்லை சார், ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்க? அது தெரில சார். சரி, அவங்க காணாமல் போன அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்துச்சு சார்? அது வந்து ராமும் எம்டி இருக்கிறனால தான் தயங்குறா அப்படிங்கிறதையுமே இன்ஸ்பெக்டர் சிவத்தினால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. தண்ணி குடிச்சு முடிச்ச கலாவை பார்த்து இப்போ சொல்கிறீங்களா சார்? சொல்கிறேன் சார். டக்குன்னு எம்டியை பார்த்து சுதர்ஷன் சொல்லுங்கள் சார், நீங்கள் அந்த ரெண்டு ரூமில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்துட முடியுமா? ஆ ஷியோர் சார், இதோ நான் போய் கூப்பிட்டு வரேன். சொல்லிட்டு அவர் மெல்ல மெல்ல படி ஏறுறாரு. படி ஏற ஏற ஒவ்வொரு வாட்டியுமே 4 படிக்கு ஒருக்கா திரும்பி திரும்பி இங்கேயே பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். கலாவை ராமையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவருடைய ஒரு பார்வை மேலே போயிட்டுருக்கக்கூடிய சுதர்ஷன் மேலேயே தான் இருந்துச்சு. சுதர்ஷனுடைய தலை மறைஞ்ச அடுத்த நிமிஷம், சொல்லுங்கள், இப்போ இங்கே யாருமே இல்லை, வேணும் அவங்க வாட்ச்மேனே போக சொல்லாமா? இல்லை சார், எம்டி இருந்தால் பயமாக இருந்துச்சு. சொல்லுங்கள், என்ன விஷயம்? கலா உடனே சொல்ல ஆரம்பிக்கிறா. 17ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே அவள் சொல்லிட்டா. ரெண்டு பேர் இருந்தது, திடீர்னு மோகன் லீவ் போட்டது, மோகன் லீவ் போட்ட அன்னைக்கு எம்டி ரெண்டு இதில் யாரோ ஒருத்தரை பார்க்க சொன்னது, கலா வீட்டில் நடந்த பிரச்சனையினால கலா ஸ்டே பண்ண முடியாமல் போனது, எம்டி கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் ஸ்டே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால செல்வியோட அண்ணன் ஊருக்கு போனதை வச்சுக்கிட்டு செல்வி ஸ்டே பண்ணது, இந்த 216 நடந்தது, அதே மாதிரி இன்னும் ரெண்டு இடத்துல தங்கியிருந்தவங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சொல்லி முடிக்கிறா. அப்போது 216 இருக்கிறவங்க ராம அதிகமாக வேலை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பெட்ரூம் போட்டு ரெண்டு பேர், அதுக்கு மேற்பட்டவங்க இருந்தது செல்விக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்திருக்குது. அப்படி தானே? ஆமாம் சார். ராம், நீ சொல்லு, உன் பக்கம் ஏதாவது இருக்கா? சார், அவங்க ரொம்ப வேலை வாங்குறாங்க சார். நானும் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆட்கள் வந்துக்கிட்டே தான் சார் இருந்தாங்க. அக்காலாம் இல்லாதப்ப கூட 2-3 பேர் வரதும் போகிறதுமா இருந்தாங்க. சரி, அவர் ரியல் எஸ்டேட் பண்ணதுனால மேபி ஆட்கள் பார்க்க வந்துட்டு போயிருக்கலாம்ல. இருக்கலாம் சார். வேற ஏதாவது அசம்பாவிதம் உள்ள நடந்துச்சா? அப்படி எதுவும் தெரில சார். நல்லா தண்ணி அடித்தாங்க சார், அது வேணால் நல்லா தெரியும். அது நார்மலாக ஹோட்டல் யாராவது ஸ்டே பண்ணாங்கன்னா நடக்கிறது தான். இப்போது அந்த ரூமில் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போது ஒருத்தர் தான் சார் இருக்காரு. ஒருத்தர் தான் இருக்காரா?
ஆமாம் சார். எப்போ இருந்து சார்? அது அன்னைக்கு நைட்டு நிறைய பேர் இருந்தாங்க சார். இன்னைக்கு நைட்டு செல்வி அக்கா இங்கே நைட் டியூட்டி பார்த்தாங்கள சார், அன்னைக்கு நிறைய பேர் இருந்தாங்க சார். ஆனால் அடுத்த நாள் காலையில் ஏதாவது வேணுமான்னு கேட்குறக்காக நான் ரூமுக்கு போனேன் சார். அப்போ அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சார் இருந்தார். நீ எத்தனை மணிக்கு போனேன்? நான் 6 மணிக்காட்ட போனேன் சார். 6 மணிக்கு போய் கேட்கணுங்கிறது ஓனர் சொல்லியிருக்காரு சார். யார்? சுதர்ஷனா? ஆமாம் சார். சுதர்ஷனுக்கும் மேலே தங்கியிருந்தவருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? அது தெரில சார். ஆனால் நான் 2-3 வாட்டி தப்பாக வாங்கிட்டு வரும் பொழுது ஃபோனை எடுத்து எம்டிக்கு ஃபோன் பண்ணி என்னை நல்லா போட்டு கொடுத்தாரு சார். அதனால் ஒரு வாட்டி அவர் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி என்னை திட்டினார் சார். ஆ, அப்போது மேலே தங்கியிருக்கிறவருக்கும் உங்கள் எம்டிக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருந்திருக்குது. ஆமாம் சார். டக்குன்னு குறுக்கிட்ட கலா சார், அவர் ரொம்ப நாளாக இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருப்பார். அதனால தான் சார் எங்கள் எம்டிக்கும் அவருக்கும் நல்ல பழக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் இங்கே தங்கிட்டுருக்கிறாரா? நீங்கள் இங்கே எத்தனை நாளாக வேலை செய்கிறீங்க? 10 மந்த்ஸ் சார். செல்வி 10 மந்த்ஸாக தானே வேலை செஞ்சாங்க? ஆமாம் சார். எத்தனை தடவை நீங்கள் அந்தால பார்த்துருக்கீங்க? அவருடைய பேர் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? நான் அதிகமாக அவரை பார்த்ததில்லை. சொல்லப்போனால் இதுதான் முதல் தடவை மாதிரி எனக்கு ஒரு யோசனை. அவருடைய பேர் நவீன் சார். நவீனை அப்போது நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ஆனால் அவர் அடிக்கடி தங்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாம் சார். வாட்ச்மேனை பக்கத்தில் கூப்பிட்டு அவர்கிட்டையும் சில கேள்விகள் கேட்கப்படுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்கள தவிர்த்து அவருக்கு பெரும்பாலும் வேறு எதுவுமே தெரியல. காலையில் வேறுத்தர், நைட்டு வேற ஒருத்தர் தான் வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க. கலாவை பார்த்து அந்த 216 இருக்கிறவங்கள தவிர வேற யாராவது மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? சார், எனக்கு அந்த 216 இருக்கிறவங்க மேலேயே சந்தேகம் கிடையாது சார். செல்விக்கு தான் இருந்துச்சு. அதில் சந்தேகப்படுற அளவுக்கு ஒன்றுமேலேயும் நானும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவள் கேட்குற மாதிரி தெரில சார். நீங்கள் 3 பேரும் கொஞ்சம் யோசிச்சு வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்டில் கண்ணனும் வாணியும் எழுதி கொடுத்த அதே விஷயங்களை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதிகமாக சொல்லிங்க அப்படின்னா அந்த 216 இருக்கிறவரை பற்றி செல்வி சந்தேகப்பட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அதை தவிர்த்து வேறு ஏதாவது விஷயம் ஞாபகத்துக்கு வந்தால் 3 பேரும் சொல்ல முடியுமா? 3 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிஜியிலிருந்து வெளியில் வராரு கான்ஸ்டபிள் சுந்தரம். வேகமாக வந்து அவருடைய ஃபோனை எடுத்து இன்ஸ்பெக்டர் சிவத்தினுடைய நம்பருக்கு டயல் பண்ணி காதில் வைக்கிறாரு. கையெல்லாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறக்காக தான் கால் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவருடைய ஆக்ஷனில் நல்லாவே தெரியுது. ரிங்கு போன உடனே டக்குன்னு சிவம் எடுக்க கொஞ்சம் பதட்டமான குரலில், தம்பி நான் கான்ஸ்டபிள் சுந்தரம் பேசுகிறேன். தெரியும்ண்ண, நம்பர் நல்லாவே தெரியுமில்ல, ஏன் இப்படி பதட்டமாக இருக்கீங்க? அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். கொஞ்சம் பதட்டப்படாமல் சொல்லுங்கள். இந்த கேஸ் சம்மந்தப்பட்டமாக தான் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக நீங்கள் பதறணுங்கிறது இல்லை, பொறுமையாகவே சொல்லுங்கள். அது வந்து இந்த பொண்ணு இறந்து போச்சு இல்லைங்களா? ஆமாம். அந்த பொண்ணு தங்கியிருக்கக்கூடிய பிஜிக்கு வந்தேன். அந்த பொண்ணோட பேர், ஃபோட்டோ அதெல்லாம் காமிச்சு அவங்க மேம்கிட்ட கேட்டேன், வார்டன்ட்ட. அவங்க ஒரு ரூமு காமிச்சாங்க, அந்த பொண்ணு தங்கியிருக்கிறவருடைய ரூமு. அந்த ரூமில் இந்த பொண்ணு கூட 2 பிள்ளைகள் தங்கியிருக்காங்க. அந்த பிள்ளைகளை போய் இப்போ கம்ப்ளீட்டாக விசாரிச்சிட்டேன். சரி, ஏதாவது விஷயம் கிடச்சிச்சா? கிடச்சிருக்குங்க தம்பி. அந்த இறந்து போன பெண்ணு தப்பான தொழில் பண்ணுற பொண்ணு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, அம்மா அப்பான்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. இங்கே ஏதோ ஒரு கம்பெனியில் டெலிகாலராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாத்திட்டானாம்மா. அதுக்கப்புறமா மனசு உடஞ்சு போன அந்த பொண்ணு போதை பழக்கத்துக்கு தண்ணி சிகரெட்டுக்குன்னு ஆளாயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி தப்பு தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் தொழிலாக பண்ணல. அந்த பொண்ணு யாருக்கிட்டையெல்லாம் பணத்தை அதிகமாக வாங்கணும், யாரெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களோ அவங்ககிட்ட மட்டும் இந்த மாதிரி தப்பு பண்ணி பணம் வாங்கிட்டு சம்பாதிக்குதாம்மா. அப்படி தான் கூடுந்த பிள்ளைகளும் சொன்னாங்க. நல்லா விசாரிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணு மேலே நம்ம தப்பாக பழி போடக்கூடாது இல்லையா? அந்த பொண்ணை பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம்ல. இல்லைங்க தம்பி, அந்த பொண்ணை பற்றி சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் ரெண்டும் கதறி கதறி அழுதுச்சு. அந்த பிள்ளை காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வார்டன் மூலமாக அந்த பிஜியிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் போயிருந்துருக்குது. ஆனால் இறந்து போன விஷயம் இப்போ தான் தெரிஞ்சு அந்த பிள்ளைகள் ரொம்பவே கதறி அழுதுச்சு. பொய்யா அழுகிற மாதிரி தெரியலைங்க தம்பி. சரி, அந்த பொண்ணுங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே நம்பர்லாம் வாங்கிட்டீங்கள? அவங்ககிட்ட வேணுங்கிற கையெழுத்து வேணுங்கிறதெல்லாம் வாங்கி எழுதிட்டு அவங்க நம்பரும் வாங்கிட்டு எப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லியிருக்கிறேன். சரி, அதை விடுங்கண்ணே. அதான் இறந்து போன பொண்ணு இந்த மாதிரின்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? யாராவது கூட போய் இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இன்னும் கைக்கு வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கைக்கு வந்தால் வேணா ஏதாவது முடிவெடுக்க முடியும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது யாரோ பெரிய ஆள் கூட போயிருக்குது.
அங்கே ஏற்பட்ட தகராறுல அந்த பொண்ணை அடிச்சு கொண்டிருக்குறாங்க. அந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் இந்த செல்வி கேஸ் கொஞ்சம் இழுப்பில் இருக்கு. நீங்கள் அந்த ரெண்டு பொண்ணுகளை நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. நான் அந்த பொண்ணுகளை விசாரித்து தனியாக டீல் பண்ணிக்கலாம். எப்படியுமே சப் இன்ஸ்பெக்டர் இன்னும் ரெண்டு மூணு நாளில் சார்ஜ் எடுத்துடுவார், அவர் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்லிக்குவோம். நம்ம முதல்ல செல்வி கேஸை பார்க்கலாம். நீங்கள் எதுக்காக பதட்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வாங்க பார்த்துக்கலாம். இல்லைங்க தம்பி, இதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இது தனி கேஸே கிடையாது. என்ன சொல்கிறீங்க, செல்வியோட கேஸில் இந்த கேஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். தம்பி, அந்த பொண்ணுங்களை விசாரித்ததில் இந்த பொண்ணு மாதிரியே தான் அந்த ரெண்டு பொண்ணுகளும். அந்த பொண்ணுங்க என்ன சொன்னாங்கன்னா, 19ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு இறந்து போன அந்த பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு பேர் நிலா, அந்த பொண்ணு நிலா கடைசியாக எல்லோ க்ளோ ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறா. நைட்டு இந்த ஹோட்டலில் ரீச் ஆன உடனே நான் ஹோட்டலில் ரீச் ஆகிட்டேன், அந்த ரூமை கேட்டுட்டேன், ரூமுக்கு வந்துட்டேன்னு சொல்லி இந்த பொண்ணுகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருக்கிறா. கடைசியாக அந்த பொண்ணு எல்லோ க்ளோ ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான்னு அந்த பொண்ணுங்க அடித்து சொல்கிறாங்க தம்பி. கான்ஸ்டபிள் சொன்ன அடுத்த நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு வாய் அடித்து போயிடுது. டக்குன்னு ஃபோன் எடுத்து ஸ்பீக்கரை க்ளோஸ் பண்ணவர் அங்கே இருக்கக்கூடிய கலாவை பார்த்து, இங்கே சிசிடிவி இருக்கா? இருக்குது சார். அதோடைய ஃபுட்டேஜில் எங்கே இருக்குது? அந்த சிஸ்டமில் இருக்குது சார். வாங்க ஓப்பன் பண்ணி 19ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு யார் உள்ளே வந்தாங்கன்னு எனக்கு காட்டுங்க. இவ்வளோ நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜையே சுத்தமாக மறந்துட்டோமேன்னு நினச்ச சிவம் வேகமாக போய் அந்த ஃபுட்டேஜை பார்க்கறக்காக சிஸ்டம் முன்னாடி உட்கார்றாரு. ரூம் நம்பர் 216 காலிங் பில் அமுத்துறாரு சுதர்ஷன். சுதர்ஷன் காலிங் பில் அமுத்தி அமுத்தி பார்க்க அங்கிருந்து எந்த பதிலும் வரல. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஃபோன் பண்ண காலிங் பில் அமுத்தன்ருக்க 10 நிமிஷம் கழிமிச்சு பயங்கரமான தூக்க கலக்கத்தில் கதவை திறக்கிறாரு நவீன். நவீன் சுதர்ஷனை பார்த்த உடனே, என்னப்பா நேர்த்திக்கு வந்திருக்கிற, பயங்கரமான போதை, கண்ணே ஓப்பன் பண்ண முடில, அதான் தூங்கிட்டேன். டக்குன்னு உள்ளே போன சுதர்ஷன் கதவை சாத்திட்டு, யோ பைத்தியக்காரனு, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற, உன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சியா? என்ன பிரச்சனை? இந்த ரெண்டு பிள்ளைகளை இப்படி பண்ணி நீ ஏன் இப்படி பண்ணின? ஏன் இப்படி கோவப்படுற? என்ன விஷயம்? அந்த செல்வி ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொன்ன கேட்டிங்களா நீங்கள்? இப்போ பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேஸ் போய் அவங்க அண்ணனும் ஃப்ரெண்டும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கீழே போலீஸ் வந்து உட்காந்துட்ருக்குது. என்ன சொல்கிற, போலீஸ் வந்திருக்கா? ஆமாம், ஒன்றுமே நடக்காத மாதிரி நானும் 4 நாளாக இந்த ஹோட்டல் நடத்திட்டு வந்துட்டுருக்குறேன், திடீர்னு போலீஸ் வந்து உட்காந்துருக்குது. அந்தாலே என்னை கேட்குறான், 4 நாளாக ஒரு பொண்ணு காணாங்கிற பதட்டம் உன் ஹோட்டல் இல்லவே இல்லை அப்படின்னு. எல்லாம் உன்னால தான், 10வது குறைக்கு அந்த நிலாவை வேற கொண்டு போட்டீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? யோ, ஏதோ தெரியாமல் கொண்டு போட்டோம், இது என்ன பெரிய விஷயமா? பெரிய விஷயமாவா? யோ, ஹோட்டலுக்கு கீழே போலீஸ் வந்து உட்காந்துட்ருக்குது. மாட்டுனோ நீ மட்டும் இல்லை, உன் பரம்பரையே பிடிச்சி அவன் உள்ளே போட்டுருவான், அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். நீ மாட்டுறத விட உனக்கு தேவையில்லாமல் இடம் கொடுத்து நான் மாட்டிக்குனாட்டிருக்குது. சும்மா ஏதோ சொல்கிறதுக்காக நவீன் வாய் எடுக்கும் பொழுது அந்த ரூமினுடைய கதவு தட்டப்படுது. கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க, யாராக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறியோட. ரொம்ப நேரமாக அந்த வீட்டு வாசலை நின்றுட்டுருக்கிறாரு கான்ஸ்டபிள் பிரபு. ஒரு வயசானவர் மட்டும் அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எங்கங்க உங்கள் பையன்? என் பையன் இல்லை, இங்கே இல்லைங்க. இங்கே இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரா? இல்லைங்க. ஏங்க அவன் தொந்தரவு பண்ணிகிட்ருக்கீங்க? நான் தான் அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு என் பையன் நிற்க சொல்லிட்டேன். அவன் நின்றுட்டாங்க, அதுக்கப்புறம் எதுக்குங்க தேவையில்லாமல் அவனை கேட்டுட்ருக்குறீங்க? உங்கள் பையன் வேலையை விட்டு நின்னனால தான் பிரச்சனையே. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? எங்கெங்கே இருக்காரு உங்கள் பையன் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் என் பையன் இங்கே இல்லை, அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், நான் என்னன்னெலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு பிரபு தலையை பிடிச்சிக்கிட்டே இந்த பக்கமாக வந்து ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனை எடுத்து இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு கால் பண்ண அவர் அந்த பக்கமாக ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. சொல்லுங்கள் பிரபு. சார், இந்தாள் அவன் பையன் எங்கே இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க சார், நானும் ரொம்ப நேரமாக கேட்டு பார்த்துட்டேன். மோகன் வீட்டில் இல்லையா? இல்லைங்க சார். மோகனுக்கு எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவன் கால் உடஞ்சிருச்சு அப்படி இப்படின்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். என்ன கேட்டாலும் அந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் எதுவுமே சொல்ல முடியாதுங்கிறாரு. அப்படியா, சரி. நான் சுந்தரமணனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷன்லேருந்து ஜீப் எட்டு வர சொல்கிறேன். வீட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுங்க. வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பையன் வந்துடுவான்ல? சரிங்க சார், அப்படி நான் பண்ணிடுறேன். சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் சிவம் முன்னாடி இருக்கக்கூடிய கலாவை பார்க்குறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய பொண்ணுமே அங்கே இறந்து கிடந்த பொண்ணும் ஒன்று தான். நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ தெரிய வருது.
அதே மாதிரி நைட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே செல்வி எந்திரிச்சு வெளியில் வந்துட்டாங்க ரிசப்ஷன்லேருந்து. அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு தெரியல, ஆனால் திரும்பி சேருக்கு வரல. எங்கே போயிருப்பாங்க சார்? ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சார். இல்லைன்னா இங்கே வேற எங்கேயும் போயிருக்க முடியாது சார். ஏன்னா அந்த டைமுக்கு அவர் ரவுண்ட்ஸும் போக மாட்டான். ரவுண்ட்ஸ் போகிற அளவுக்கு இங்கே ஆட்களும் யாரும் அதிகமாக கிடையாது, கம்மியாக தான் இருந்தாங்க சார். சரி, மேலே போன அந்த பையனையும் காணா, உங்கள் எம்டியும் காணா, ரூமில் இருக்கிறவங்களையும் காணா, என்னென்னு போய் பாட்டு வர முடியுமா? ஆ, இதோ சார் நான் போகிறேன். கதவு தட்ட சத்தம் கேட்டு ஒரு நிமிஷம் சுதர்சனும் நவீனும் பயந்து போய் நிற்கிறாங்க. போலீஸாக இருக்குமோ ஒரு வேலை? அப்படியே போலீஸாக இருந்தாலும் நீ பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாக போய் கதவு திறந்து என்னன்னு கேட்டுக்கலாம். கேட்டால் நான் கீழே கூப்பிட்டு வரதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடு, சரியா? ரெண்டு பேரும் பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. சுதர்சன் ரொம்ப கேஸ்லாகவே மூஞ்சியெல்லாம் தொடச்சிட்டு கதவை திறக்கிறான். ஆனால் கதவை திறந்து பார்க்கும் பொழுது வெளியில் நின்றுட்டு இருந்தது ராம். என்னடா சார், உங்களை கீழே இன்ஸ்பெக்டர் வர சொன்னார். மேலே வந்து ரொம்ப நேரம் ஆச்சாமா, அதனால தான் என்னை விட்டு கூப்பிட்டு வர சொன்னார். வரம் போடா, சும்மா வந்து நின்றுட்டு சொன்னதுக்கப்புறமா அவன் அங்கேருந்து நகரவே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பேசிக்கிறாங்க. இங்கே பாரு, நடந்த விஷயம் எதுவுமே கீழே தெரியக்கூடாது. நீயும் ஆட்களும் சேர்ந்து பண்ண முட்டாள்தனத்தில் ஏற்கனவே அந்த நிலா செத்து போச்சு. பத்தாவது குறைக்கு இந்த பிள்ளையை கொண்டு உங்கள் ஆளுங்க எங்கே போட்டாங்கன்னு தெரில. முதல்ல அந்த பிள்ளையை தூக்கிட்டு போனானுங்கள, அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த செல்வி எங்கே இருக்குன்னு கேளு. எங்கே இருக்கிறது முதல்ல உயிரோடு இருக்குதான்னு கேளு. ஏய் ரொம்ப பேசாத சுதர்சா, நிலாவை ஒன்றும் நாங்கள் கொல்ல கிடையாது, கொல்லணுங்கிறது எங்கள் பிளான் கிடையாது. அவள் செத்து போயிட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை தோ இந்த இதில் வேலை சேர்ந்த செல்விங்கிறப்பல பாத் தொலைஞ்சிருச்சு. அந்த பிள்ளை சும்மா மிரட்டி விழுந்தா உள்ளே கட்டி போட்டோம், அப்புறம் பார்த்தா அது ரொம்ப துள்ளுச்சு. அதனால தான் பசங்ககிட்ட சொல்லி தூரமாக எங்காவது கொண்டு விட்டுருங்கடா அப்படின்னு சொன்னோம். அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடலான்னு நான் தான் போலீஸ்க்கு விஷயம் தெரியக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடறான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே நீ மட்டும் இங்கிருன்னு என்னை சொன்னேன். பின் என்னடா, நீ எஸ்கேப் ஆன அப்படின்னா கேஸ் வேறு மாதிரி போயிடும். இங்கே இருந்து சமாளிச்சினா கூட எங்கே கொண்டு விட்டீங்களோ அவன் நாலு நாள் கிளம்பிச்சு வந்து வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். நீங்கள் வேற அப்படி தானே அந்த மோகனை அடக்கி வச்சுருக்கேன். ஏன்டா, சரி சரி இங்கே நின்று நான் பேச வேண்டாம், நான் முதல்ல கீழே போகிறேன், நீ அப்புறமா வா. சொன்னதுக்கப்புறமா கீழே போகிறாங்க. முன்னாடி சுதர்சன் போக கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு பின்னாடியே நவீனும் வராரு. அவங்க போய் நின்னதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் கிளம்பிச்சு இன்னொரு ரூமில் இருக்கக்கூடிய ஆட்களோட ராம் கீழே இறங்கி வரான். அதே சமயத்தில் தான் கலா கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு திரும்பவும் உடனே இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார் அவங்களே வந்துட்டாங்க சார். வந்தவங்களை பார்த்து இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிக்குது. 216 இருந்தவங்களும் 175 இருந்தவங்களும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்க கேள்விகள் கேட்கப்படுது. 216 நவீன் மட்டும்தான், 175 வயசான கல்யாணமான தம்பதிகள். நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க சார்? எங்கள் பொண்ணு இங்கே கட்டி கொடுத்துருக்குறோம் சார். பொண்ணு இங்கே கட்டி கொடுத்துருக்குறோன்னா பொண்ணு வீட்டில் தங்கலையா நீங்கள்? இல்லை சார், மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அங்கே தங்குறதில் விருப்பம் இல்லை. நாங்கள் எல்லாமே விசாரிச்சு தான் சார் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் வீட்டில் ஒரே பிரச்சனை, அது நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறதுக்காக வந்தோம் சார். சமாதானம் ஆயிட்டாங்க, இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போய் தொந்தரவு பண்ணோன்னு ஹோட்டலில் ரூம் போட்டிருக்குறோம் சார். நாளைக்கால நாங்கள் கிளம்பி சென்னைக்கு போயிடுவோம் சார். ம், உங்கள் பேர் என்ன? என் பேர் நவீன் சார். நீங்கள்? ஆமாம் சார், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். லோக்கல் சேனல் உங்களை நிறையா பார்த்த ஞாபகம் இருக்குது. நானே தான் சார் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை நாள் இங்கே தங்கிட்டுருக்குறீங்க? நான் ஒரு 4-5 நாள் இங்கே தான் சார் இருக்கேன். உங்களை பார்க்குறக்கு அடிக்கடி ஆட்கள் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்களா சார்? நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறவன், என்னை பார்க்குறக்காக நிறையா பெண்கள் ஆண்கள் வந்துட்டு போயிட்டே தானே சார் இருப்பாங்க. ஏன் இங்கே ரூம் போட்டு தங்கியிருக்கீங்க? நான் ரொம்ப நாளாகவே இங்கே தான் சார் இருக்கேன். எனக்கு அந்த ரூம் ரொம்ப ராசி, அந்த ரூம்லேருந்து பண்ணோம்னா நல்ல பிஸ்னஸ் நடக்குது, அதனால தான் அடிக்கடி இங்கே வருவேன். இவர் கூட எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுதர்சனை கை காட்ட சுதர்சனுக்கு ஒரு நிமிஷம் கோவம் வந்தாலும், சார் தெரியும்னா இங்கே வந்துட்டு போகிறது மூலமாக தெரியும் சார். ஆமாம் சார், இங்கே வந்துட்டு போகிறது மூலமாக தெரியும். இந்த ரெண்டு பொண்ணு இருந்தாங்களே சார் ரிசப்ஷனில், இப்போ ஏதோ ஒரு பொண்ணு நீங்கள் காணாமல் போச்சுன்னு சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு இந்த பொண்ணை கூட நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சார். ஆனால் என்ன, பொண்ணுங்க மூஞ்சி பார்க்காம அப்படியே கீ எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லையா, நான் சுதர்சனுக்கு ஃபோன் பண்ணி ரூம் போட்டு கீயை வாங்கி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிடுவேன் சார். நான் ரெகுலரான கஸ்டமர் தான் சார், ஒரு வருஷத்துக்கு மேலே இப்படி தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, உங்கள் மூணு பேர்த்துக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு யாருக்காவது நிலா அப்படிங்கிற பொண்ணு தெரியுமா? அந்த திருமணமான அந்த வயதான கப்பல் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு. இல்லை சார், அப்படி யாரும் தெரியாது. உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாகவே கூட இருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இல்லை சார், அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாது.
எங்கள் பொண்ணை நாங்கள் இங்கே புதுசாக தான் கட்டி கொடுத்துருக்குறோம். அவள் படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அப்போ நிலாங்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியாது அப்படி தானே? ஆமாம் சார். டக்குன்னு இந்த பக்கமாக திரும்ப, நவீன், நிலாங்கிற பொண்ணு உங்களுக்கு? சார் எனக்கு அந்த பொண்ணு சுத்தமாக தெரியாது. டக்குன்னு யோசிச்ச இன்ஸ்பெக்டர் யோசிச்சு கூட பதில் சொல்லலை. கேள்விகள் முடிக்கிறதுக்கு முன்னாடி பதில் வருது நவீன்ட்டிருந்து. அப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி தானே? ஷியோராக எனக்கு தெரியாது சார். எங்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறக்காங்க லேடிஸ் வந்து பார்க்காங்க தான். ஆனால் அதுக்காக நீங்கள் சொல்கிற நேமில் அந்த மாதிரி எந்த பொண்ணும் இந்த குறிப்பிட்ட 5 நாளில் என்கிட்ட வந்து பேசலை சார். சரி, 19ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 10-11 மணிக்கு மேலே இருந்து விடிய காலையில் 3-4 மணிக்குள்ளே இங்கே ரிசப்ஷனில் இருந்த செல்வி அப்படிங்கிற பொண்ணு உங்கள் யாருடைய ரூமையாவது வந்து தட்டுனாங்களா? தட்டி உங்ககிட்ட ஏதாவது சொல்கிறதோ, இல்லை ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறதோ, இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து நிற்கிறதோ அந்த மாதிரி பண்ணாங்களா? 3 பேருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் சிவம் ஒரு வாட்டி நவீனை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு ஓப்பன் பண்ணி அடுத்த கேள்வி கேட்கலான்னு போகும் பொழுது ராம் உடனே, சார் சொல்லுப்பா, இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இதோ இங்கே நிற்கிற எங்கள் எம்டியுமு, இதோ அங்கே நிற்கிறான்ல சார் இருந்தாலும் நவீன், அவன் தான் சார் காரணம். டேய் என்னடா உளர்ற, சொல்லிக்கிட்டே சுதர்ஷன் ராம் கிட்ட வராரு. நான் கேட்டேன் சார் எல்லாத்தையுமே. என்னடா கேட்டேன்? சின்ன பையன் மாதிரி இருந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும், உளறிட்டு கிடக்கூடாது சார். இவன் போய் பேசுகிறா சார். செல்வி எங்கே போனாலும் எனக்கு நிஜமாலுமே தெரியாது சார். சின்ன பையன் சார், உங்ககிட்ட காசு எதிர்பார்த்து ஏதோ சொல்லுவானாட்டு இருக்குது. சுதர்ஷன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எதுனாலும் நான் ராம் கிட்ட கேட்டுக்கிறேன். ராம் என்னப்பா சொல்கிற, எப்படி காரணம்னு சொல்கிற? சார் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்து போய் கூட்டு வர சொல்லி என்னை போக சொன்னீங்களே சார். ஆமாம், அப்போ நான் போகும் பொழுது ஏதோ 216 இந்த ஆள் இருக்கால சார், இவனோட ரூமை உள்ளே லாக் பண்ணியிருந்தா சார். சரி, அப்படி நான் லாக் பண்ணப்போ தட்டினேன் சார். தட்டும் பொழுது இந்த ஆள் தான் வந்து ஓப்பன் பண்ணுவார்னு பார்த்தா கூடதோ எங்கள் எம்டி இருந்தார் சார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது சார்? வெடி விடி இவனுக்கு கதவை சாத்தவே மாட்டாங்க சார், திறந்துகிட்டே தான் சார் எல்லாமே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை சார், இந்த ஹோட்டலுடைய ஓனருக்கு தனியாக ஒரு ரூமுக்குள்ளே என்ன சார் வேலை? அவன் கேட்ட உடனே தனக்குள்ளே இருந்த அந்த கேள்வி ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சிவத்துக்கு தோணுச்சு. சரி, இதை வச்சு மட்டும் எப்படி சந்தேகப்படுற? திட்டினாங்க சார் என்னைய, பார்த்தா அது குறைக்கிதோ இருந்தாலும் நிற்கிறான் பாருங்க. அவன் நிறைய நாள் என்னை மண்டல் அடிச்சிருக்கா சார், அதனால தான் நான் வரலான்ட்டு இந்த பக்கம் வந்தாலுமே என்ன பேசுகிறானுங்கன்னு கேட்குறான்னு நின்னேன் சார். எனக்கு இவனுக்கு மேலே சந்தேகம் இருந்ததுனால அப்போ இவனுக்கு பேசினாங்க சார். நிலாங்கிற பொண்ணை இவனு தான் அடித்து கொண்டிருக்காங்க. செல்வி அப்போ வந்த நேரத்தில் அதை பார்த்து பயங்கரமாக ஏதோ பிரச்சனையாயிருக்கு சார், அதனால இவன் ஆளை விட்டு செல்வி எங்கேயோ தூக்கி கொண்டே போட்டிருக்காங்க சார். நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே எக்காந்து கொண்டு மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் எம்டி தான் சார் இந்த ஆள் எங்கேயே ஸ்டே பண்ண வச்சுருக்கிறாரு. இவங்க சொன்னதை நான் என் காதால் கேட்டேன் சார். சார் சார் இவன் சின்ன பையன் சார், பொய் சொல்கிறான், நீங்கள் நம்பிடாதீங்க சார். சுதர்ஷன் கோவப்பட்டுக்கிட்டே ராமுகிட்ட போய் ராமை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. ராம் உடனே கோவப்பட்டு, சார் இந்த ஆள் பித்தலாட்டுத்தனம் பேசுகிறா சார், மோகனண்ணன் நின்னதுக்கு இந்த ஆள் தான் சார் காரணம். இதே மாதிரி நைட் ஒரு வாட்டி 216க்கு முன்னாடி மோகனண்ணன் போனார் சார், ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ட்டு பின்னாடி இந்த ஆள் போய் மோகனண்ணனை பயங்கரமாக அடிச்சிட்டாரு சார். என்ன ஏதுன்னு கூட கேட்காம வேலையை விட்டு நிறுத்திட்டாரு சார். மோகனண்ணன் இந்த விஷயத்தை யார்ட்டி சொல்ல வேணாம்னு சொல்லிச்சு, அதனால தான் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா சொல்லி வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. நானும் ரெண்டு நாள் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த அண்ணன் அவங்க சித்தி வீட்டுக்கு போயிடுச்சாமா சார்? நீயே இவ்வளோ நேரம் இதை சொல்லவே இல்லை. சொன்னால் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, என்னையும் அடிப்பாங்க, இல்லைன்னா என்னை கொண்டுருவாங்களோன்னு பயம் சார். அதனால தான் சொல்லாமல் இருந்தேன். என்னை போட்டு இத்தனாடி அடிக்கிற இல்லையா? இரு, இன்னும் நீ இந்த ஹோட்டலில் என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாத்தையும் நான் சொல்லறேன். டேய் டேய் சொல்லிக்கிட்டே சுதர்ஷன் அடிக்க போகிற அதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் சிவம் போய் சுதர்ஷனுடைய வலது கையை பிடிச்சி அப்படியே பின்னாடி பக்கமாக முறிக்கிறாரு. சார் அவன் சொல்கிறது எல்லாமே போய் சார், நீங்கள் நம்பாதீங்க சார். அவன் ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு சொல்லுவானாட்டிருக்கு சார். அப்படியா? எல்லாத்தையும் நினைக்கும் பொழுது ஓடி போய் ராமும் வாட்ச்மேனும் அவன் கையை பிடிச்சிட்டு உள்ள வந்து நிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல இன்ஸ்பெக்டர் சிவம் சுதர்ஷனோட கையை பிடிச்சிருக்க, நவீனோட கையை வாட்ச்மேனும் ராமும் பிடிக்க ரெண்டு பேரும் திணறாங்க. ஆனா விடாம பிடிச்சிட்டு ரெண்டு பேர்த்தையும் ஓங்கி அரைஞ்ச சிவம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்க இருக்கக்கூடிய சேர்ல உட்கார வைக்கிறாரு. ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறமா கான்ஸ்டபிள் சுந்தரம் ஜீப்போட அங்க வர ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மோகனோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டு கொண்டாந்து வச்சதுனால மோகனும் அந்த இடத்துக்கு
வந்துட்டுருக்குறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபோன் மூலமாக ஸ்டேஷனுக்கு தெரிய வர அவனுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. வாணிக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு வாணி கண்ணன் கூட ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. ஏதோ சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஃப்ளோருக்கு போய் பார்க்குறா செல்வி. செல்வி ரெண்டாவது ஃப்ளோருக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூம் புக் ஆகிருக்கிறது 216 மட்டும்தான். அங்கிருந்தான் நிறையா சந்தேகங்கள் வர்றதுனால அங்கே எட்டி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு செல்வி போகிற அடுத்த நிமிஷம் அந்த ரூமுக்கு வெளியில் சடனாக ஒரு உருவம் தெரிஞ்சிட்டு மறுபடியும் உள்ளே போயிடுது. அது ஒரு பெண்ணோட உருவம். ஆனால் அந்த உருவம் தானாக போகலை, யாரோ முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவ உடனே போய் பார்க்குறா, கதவு திறக்கப்பட்டிருக்குது. திறக்கப்பட்ட நிலைமையில் வாசல்லையே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா நிலா. நிலாவை பார்த்த உடனே அதிர்ந்து போனவ, என்னடா இதெல்லாம், உள்ளுக்குள்ளே அஞ்சாறு பேர்த்துக்கு மேலே நிற்கிறாங்க, இவை பார்த்துட்டாளா, டேய் இவளை சும்மா விடக்கூடாதுடா, இவளை பிடிங்கடா. அவளையும் பிடிச்சு உள்ள கட்டி போடுறாங்க. என்னென்ன பண்ணலாம், இவனை தீத்தரலாமா, சிச்சே வேண்டா, தோ இந்த நிலாவே நம்ம தெரியாதனமா கொண்டுட்டோம், அது தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியில் போகும் பொழுது நாம் இழுத்து அடித்ததுனால ஒரே அடியில் செத்து போயிடுச்சு, இதை மட்டும் கொண்டு போய் எங்காவது போட்டுருங்க, இவளை ஒரு நாலு நாள் கிளம்பிச்சு கண்ணு முழிக்கிற மாதிரி மயக்கூசி போட்டு இந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போட்டுருங்க, அவள் எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே நாம் எல்லாம் வேறு பக்கம் ஓடி போயிடலாம். அண்ணே இவளை உயிரோடு விடுறது நமக்கு எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரிலண்ணே. டேய் நானே நிலாவை தெரியாதனமாக கொலை பண்ணிட்டேன், இது என்ன என் பரம்பரை தொழிலா, நீங்களாம் கேட்டீங்கிறதுக்காக இந்த நிலாவை வர வச்சேன், நீங்களாம் பண்ணாலும்ல அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் பயங்கரமாக சண்டை கட்டிட்டு எந்திரிச்சு போக பார்த்தா பிடிச்சி இழுத்து ஒரு ஆறு அரைஞ்சே செத்து போயிட்டா, அதுக்காக செல்வி கொல்ல முடியுமா, பெரிய பிரச்சனையாயிடும், ஒரே ஹோட்டலில் ரெண்டு கொலை பண்ணி நம்மளால் மறைக்க முடியாது, நிலாவை தூக்கிட்டு போய் எங்காவது போட்டுட்டு இந்த செல்வியை ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்காவது கட்டி போட்டுவாங்க, நாயகி தின்னு செத்து போனால் சரி, அப்படி இல்லை அப்படின்னா அவள் எப்போ கண்ணு முழிச்சு அவள் வீட்டுக்கு போட்டும், இவெல்லாம் வெளில சொல்ல மாட்டாடா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு வரவங்க வெளில சொன்னால் வேலை போயிடுமோ, குடும்பத்தில் சோத்துக்கு என்ன பண்ணுவோன்னு எல்லாம் வாயை முடிக்குவாங்க, இவள் ஒரு பெரிய விஷயமே இல்லை, தூக்கி கொண்டே எரியுங்கடா. நிலாவை ஒரு ரெண்டு மூணு பேர் கட்டிட்டு தூக்கிட்டு போக இன்னொரு பக்கம் கை கால் கட்டப்பட்டு வாயில் நிறைய மயக்க மருந்து போட்டு இன்ஜெக்ஷனும் போட்டு செல்வியை அங்கிருந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் வேறு பக்கமாக தூக்கிட்டு போகிறாங்க. உயிரில்லாத நிலா ஒரு பக்கத்துலேயுமே உயிரோடு இருக்கக்கூடிய செல்வி ஒரு பக்கத்துலேயுமே தூக்கி எறியப்படுறாங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் சிவம் சொன்ன உடனே கதறி அழுக ஆரம்பிக்கிறா கண்ணன். ஐயோ சார், அப்போ என் தங்கச்சி எங்கே சார், எங்கே சார் போயிருக்கா என் தங்கச்சி, இங்கே பாருங்கள் இப்போ வரைக்கும் மீடியாவுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்கள் தங்கச்சியோட ஃபோட்டோ டிவிலையும் நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருந்தால் யாராவது சொல்லியிருந்திருக்கலாம், தூக்கி போட்ட இடத்துலேருந்து உங்கள் தங்கச்சி யாராவது காப்பாற்றிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் நான் கான்ஸ்டபிளை விட்டு எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் அனுப்ப சொல்லியிருக்கேன், கூடவே நியூஸ் பேப்பருக்கும் டிவி சேனலுக்கும் சோசியல் மீடியாவிலையும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டுருக்குது, சீக்கிரமாக உங்கள் தங்கச்சி கிடச்சிருவா, கவலைப்படாதீங்க சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், இந்த துரோகிகளில் ஏதாவது பண்ணுங்கள் சார், அந்த நிலா பிள்ளைக்கும் நாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், இதோ இந்த சுதர்ஷன் நவீனோட சேர்த்து இதில் சம்மந்தப்பட்ட ஆறு பேர்த்தையுமே போலீஸ் தேடிட்டுருக்குது, அதில் மூணு பேர் கிடச்சிட்டாங்க, ஒருத்தர் சரணடைய ரெடியாக இருக்கிறான், இன்னும் ரெண்டு பேர் தலைமறைவாக இருக்கிறோம், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது எங்களுடைய வேலை, திடீர்னு ஏற்பட்ட ஒரு கொலை, அந்த கொலையை பார்த்த உங்கள் தங்கச்சி, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வேறு வேறு இடங்களில் டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிற உங்கள் தங்கச்சி எங்காவது நிச்சயமாக இருப்பாங்க, மீடியாக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க சார், அண்ணன் மட்டும் பார்த்துக்குங்க சார், நான் வந்துடுறேன். வாணி அங்கிருந்து கிளம்பி போய் பேனாமுனை பத்திரிகையில் இருக்கக்கூடிய அசோக், கார்த்திக், பிரியா எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேகமாவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் முறுக்க தேடினதுக்கு அப்புறமா வாணியோட செல்போனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, ஹலோ வாணிங்களா, ஆமாங்க. அவங்க விஷயத்த சொல்லவே வாணி உடனே வேகமாக போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் மட்டுமே இருக்க அங்கே போய், சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சார், சொல்லுமா, என்ன விஷயம் சார், செல்வி பற்றின இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. அப்படியா, எங்கே இருக்காங்களாம்மா, பொள்ளாச்சிக்கு பக்கத்துலையாமா சார், அங்கே ஒரு நாட்டு மருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அவளை வச்சுருக்காங்களாமா சார், மண்டையெல்லாம் அடிபட்டு அவள் அங்கே கடந்தாலாமா, ஒரு மீனா குமாரிங்கிற ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார், நம்ம இமிடியட்டாக அங்கே போவோமா சார், ஆ போகலாம் வாங்க. வாணி இன்ஸ்பெக்டர் சிவத்தோட தலைமையில் அங்கே போக அங்கே
மண்டையில் கட்டு போட்டிருக்கிறாங்க செல்வி. செல்வியை அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு தங்களுடைய ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. டாக்டர் செல்விக்கு எல்லாமே மறந்து போச்சு, மேபி இனிமேல் போக போக தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் செல்வி உயிரோடு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்த சிவம் கண்ணனை பார்த்து, கண்ணன் உங்கள் தங்கச்சிக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்குங்க. ஐயா நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, என் தங்கச்சி உயிரோடு இருக்காது எனக்கு போதும், அது என் கூட இருந்தால் சரி, அதுக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னாலும் நான் அதை வச்சு காப்பாற்றிக்குவேங்க ஐயா, பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்களில் கண்ணீரோட சரியின் தலையாற்றாரு கண்ணன். அதுக்கப்புறமா சுதர்ஷன், நவீன், அவங்க கூட இருந்த ஆறு பேர் எல்லாத்துக்குமே கோர்ட்டில் ஆஜர் பண்ணி தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்படுது. கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலாவுக்காக எக்கச்சக்கமான மக்கள் குழுவும் மகளிர் குழுக்களும் வந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க. இதனால் அவங்க எட்டு பேர்த்து மேலே கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி தண்டனைகளும் அதிகமாக்கப்படுது. ஒரு மாதம் கழிச்சு ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறா செல்வி. ஆனால் இன்னும் செல்விக்கு எதுவுமே ஞாபகம் வரல, ஏதோ கொஞ்சம் மட்டும்தான் அவளுக்கு ஞாபகத்தில் இருக்குது, அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸில் நடந்தது கிடையாது. வாணியும் கண்ணனுமே அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. ஆட்டோ சொல்ல ஆட்டோ வந்து நிற்க ஹாஸ்பிட்டல் வெளியில் வராங்க. செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு வாணி நடந்து வந்துட்டுருக்கிறா. டக்குன்னு, அண்ணன் நான் உள்ள மருந்து இதை வச்சுட்டு வந்துட்டேனே, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீயும் செல்வியும் ஆட்டோவில் ஏறி உட்காருங்க வாணி சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. போனவன் கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு வரவே, சரி இன்னும் ஆட்டோக்குள்ளே போகலையா, வாங்க வந்து ஏறுங்க, வாங்க நான் ஸ்கூட்டியில் பின்னாடி வரேன், நீங்கள் ரெண்டு ஆட்டோவில் முன்னாடி போங்க. செல்வியோட கையை வாணி பிடிக்க, இல்லைங்க பரவாயில்ல நானே போய்க்கிறேன், இந்த ஒரு டிஸ்டன்ஸு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது செல்விக்கு தான் நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லையே. கையை உதறி விட்டதுக்கப்புறமா வாணி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு மாதமாக பார்த்துட்ருக்கதானே நினச்சிக்கிட்டு அவள் உயிரோடு இருக்கிறதே சந்தோஷம் நினச்சவ எல்லாத்தையும் ஆட்டோக்குள்ளே வைக்கிறா. டக்குன்னு செல்வி, அண்ணன் கையை பிடிச்சிக்கண்ணே, உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, எங்காவது தடுமாறி கீழே விழுந்துட போகிற. செல்வி சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே கண்ணனோட கண்களில் அப்படி ஒரு கண்ணீர். வாணிக்கு கூட தான், என்ன மறந்தாலும் கூட பிறந்தவங்க மறந்து போயிடுவாங்களா என்ன, அதுவும் எக்கச்சக்கமான பாசத்தை வச்சிருக்கிறவங்க. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.